வணக்கம். தமிழ் லினக்ஸ் கம்யூனிட்டியோட புத்தக மன்றத்துக்கு வந்து மீண்டும் உங்களை வந்து வரவேற்கிறோம். இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம இந்த துருவங்கள் அப்படின்ற இந்த டெக்னிக்கல் நாவலை வந்து அதில் வந்து இந்த உடன்கட்டை அப்படின்ற ஒரு சாப்டரை வந்து படிக்க ஆரம்பிப்போம். ஸோ போன சாப்டர் வந்து எப்படி முடியும்னா, சுரேஷோட அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து அங்கே வந்து சுரேஷ் அம்மா வந்து சுரேஷ்க்கு கல்யாணம் எல்லாம் வந்து அங்கே தான் வந்து ஃபிக்ஸ் ஆகும். சுரேஷ்க்கும் தீட்டிக்கும் வந்து மேரேஜ் வந்து பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை அப்போ வந்து அந்த கான்வர்சேஷன் போயிட்டு இப்போது இந்த சாப்டர் வந்து எப்படி போகுதுன்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பேராகிராஃப் வந்து நான் படிக்கிறேன். ஸோ அன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை, சுரேஷ் வந்து தீப்தியோட திருமணத்தோட முந்தைய நாள். ஸோ அன்னைக்கு வந்து ஆக்சுவலாக சுரேஷும் தீப்தியும் வந்து சாட்டர்டே வந்து மேரேஜ் நடக்குது, அதுக்கு முன்னாடி நாள் தான் வந்து ஃப்ரைடே. ஸோ சுரேஷோட ஃபார்ம் ஹவுஸில் வந்து அவனோட மேரேஜ்க்கு வந்து நல்லா பிரம்மாண்டமாக வந்து தயாராகிட்டு இருக்கு. ஸோ அவனோட ஃபார்ம் ஹவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை ஈசிஆரில் வந்து பார்த்தீங்கன்னா கோவலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கு. அந்த கோவலம் தாண்டி ஒரு இடத்துல வந்து ஒரு 10 ஏக்கர் நிலப்பரப்பில் வந்து சவுக்கு மரங்களை ஃபுல்லாக வந்து அது உள்ள அந்த 10 ஏக்கரில் வந்து பார்த்தீங்கன்னா சவுக்கு மரங்கள்லாம் வந்து வச்ச மாதிரி வந்து அந்த சவுக்கு மரங்களை ஒட்டின மாதிரி அந்த காம்பவுண்ட்ஸ் ஒரு வந்து கட்டியிருப்பாங்க அவங்களோட அந்த ஏரியாவுக்கு, சுரேஷோட அந்த ஃபார்ம் ஹவுஸ்க்கு. அது வந்து எப்படின்னா, சென்னையிலிருந்து பாண்டிச்சேரி போகிற டைரக்ஷனில் லெஃப்ட் சைடில் வந்து திரும்பணும். ஆக்சுவலாக நீங்கள் அந்த ஈசிஆரில் வந்து ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா, சென்னை டு பாண்டிச்சேரி போகிறீங்கன்னா அந்த கோவலம் தாண்டி வரும்போது அந்த மெயின் ரோட்லேருந்து ஒரு 500 மீட்டர் வந்து உள்ளே போகணும். ஸோ உள்ளே போனால் தான் வந்து அவங்களோட சுரேஷோட அந்த ஃபார்ம் ஹவுஸ் வந்து இருக்கும். ஸோ ஃபார்ம் ஹவுஸோட ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான ஒரு என்ட்ரன்ஸ் வந்து இருக்குது. அங்கே வந்து எப்போவுமே வந்து 2 செக்யூரிட்டிங்க வந்து எப்போவுமே வந்து 24/7 வந்து இதுவில் இருப்பாங்க, செக்யூரிட்டி இதுவில் இருப்பாங்க. மேரேஜ்ன்றதுனால அந்த மேரேஜ், சுரேஷோட மேரேஜ் அதாவது ஓனர் இல்லையா, ஸோ சுரேஷோட மேரேஜ்ன்றதுனால அங்கே எக்ஸ்ட்ரா வந்து செக்யூரிட்டி வந்து போட்டிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வந்து செக்யூரிட்டி போட்டிருக்காங்க, ஏன்னா நிறைய பேர் வருவாங்க போவாங்க இல்லையா, ஸோ அதனால எக்ஸ்ட்ரா செக்யூரிட்டி போட்டிருக்காங்க. உள்ளே வர்ற ஒவ்வொரு காரையும் வந்து செக் பண்ணிட்டு தான் வந்து உள்ளே அனுப்புகிறாங்க. ஸோ அப்படி செக் பண்ணிவிட்டு கார் வந்து உள்ளே கொஞ்சம் தூரம் வரும்போது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா சவுக்கு மரம் தான் இருக்கும். அந்த சைடில் இந்த சைடில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சவுக்கு மரம் இருக்கும். சவுக்கு மரம்லாம் தானாக்கா நீங்கள் வந்து அந்த வீடை வந்து பார்க்கலாம். அந்த அரண்மரம் மாதிரி வந்து அவங்க சுரேஷோட ஃபார்ம் ஹவுஸில் இருக்கிற அந்த வீடு வந்து நடுவில் வந்து வச்சு இருக்கும். அதாவது சுற்றியும் வந்து சவுக்கு, அந்த 10 ஏக்கரில் வந்து பார்த்திங்கன்னா சுற்றியும் வந்து சவுக்கு மரம், நடுவில் வந்து ஃபார்ம் ஹவுஸ், அந்த ஹவுஸ் வந்து ஒரு அரண்மரம் மாதிரியான ஒரு ஹவுஸுங்க அந்த இடத்துல வந்து வச்சுருக்காங்க. அந்த வீட்டை சுற்றியும் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக வந்து பூந்தோட்டம், அந்த மாடர்ன் டிசைனிங் எல்லாம் போட்டு அந்த பூந்தோட்டமெல்லாம் வந்து அங்கே வச்சுருக்காங்க. ஸோ அந்த சவுக்கு மரம் தாண்டி அந்த வீட்டுக்கு போகிறதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக வந்து அந்த பூங்கொடிங்களெல்லாம் படந்த மாதிரி அந்த வளைவுகளெல்லாம் வந்து வச்சுருக்காங்க. ஸோ ஆல்ரெடி வந்து கார்டனில் வந்து அந்த பூங்கொடியெல்லாம் படர்ந்து வச்சுருக்காங்க. இப்போ மேரேஜுக்கோசரம் அந்த இடத்துல அந்த லைட்டிங்கு அதெல்லாம் வந்து அந்த இடத்துல வந்து வச்சுருக்காங்க. அதெல்லாம் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதில் இந்த கதையில் வந்து வருது. ஸோ அந்த பூங்கொடிகள் அந்த வளைவுகள் எல்லாம் தாண்டி நீங்கள் உள்ளே போகும்போது, ஸோ அந்த பூங்கொடிகளுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த சவுக்கு மரத்துக்கும் அந்த பூங்கொடி அந்த அந்த என்ட்ரன்ஸ் அந்த அந்த கார்டன் என்ட்ரன்ஸுக்கும் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய 4 இடத்துலையும் வந்து கார் பார்க்கிங்கோசரம் வந்து அவங்க அந்த இடம் வந்து ஏற்பாடு வந்து பண்ணியிருக்காங்க. காருங்க வந்து எங்கே வேணாலும் அந்த 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 வீடு சுற்றியும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கார்டன் இருக்குது, வீடு இருக்குது, நடுவில் வந்து வீடு, வீடுக்கு அடுத்து வந்து கார்டனு, கார்டனுக்கு அடுத்து வந்து ஒரு ஒரு கார் பார்க்கிங் கோசம் ஒரு பிளேஸ் வந்து வச்சுருக்காங்க. அந்த கார் பார்க்கிங் பிளேஸ்க்கு அடுத்து தான் வந்து அந்த பெரிய பெரிய அந்த சவுக்கு மரம் காடு அந்த தோப்பு, அப்புறம் தான் வந்து காம்பவுண்ட்ஸ் வரும். ஸோ இப்படி தான் வந்து அந்த வீடு அவங்களோட அந்த ஃபார்ம் வந்து அந்த ஃபார்ம் ஹவுஸ் வந்து இருக்குது. ஸோ அதுதான் வந்து இங்கே விளக்குறாங்க.
ஸோ அந்த அந்த கார் நிற்கிற அந்த வசதி இருக்கிற இடம் வந்து பூந்தோட்டத்துக்கும் அந்த சவுக்கு மரங்களுக்கும் நடுவில் வந்து ஒரு டெம்பரவரியாக வந்து அந்த இடத்துல வந்து கொஞ்சம் இது பண்ணியிருக்கு. ஏன்னா நிறைய காருங்க வந்து வரும் இல்லையா, பெரிய சுரேஷ் வந்து ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்டோட மகன்றதுனால அந்த இடத்துல நிறைய பேர் வருவாங்க அப்படின்றதுனால அந்த காரெல்லாம் வந்து அதுக்கோசரம் வந்து தற்காலிகமாக வச்சுருக்காங்க. ஸோ ஈசிஆர்லேருந்து சுரேஷோட ஃபார்ம் ஹவுஸை பார்த்தாக்கா வந்து வெறும் வெளியிலேருந்து பார்க்கும்போது அவங்க ஃபார்ம் ஹவுஸ் எப்படி இருக்கும்னா வெறும் சவுக்கு மரம் மட்டும்தான் வந்து நமக்கு கண்ணுக்கு தெரியற மாதிரி இருக்கும். ஸோ உள்ள ஏன்னா காம்பவுண்ட் செவர் வந்து பாதி பாதி மேலே மறைச்சிருக்கும், அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா சவுக்கு மரம் மட்டும்தான் வந்து இருக்கிற மாதிரி இருக்கும், உள்ளே வந்து என்ன இருக்குன்னு தெரியாத மாதிரி இருக்கும். ஸோ ஆனா அந்த என்ட்ரன்ஸ் எல்லாம் வந்து உள்ள வந்துட்டு அந்த சவுக்கு மரம் எல்லாம் தாண்டாதான் வந்து சுரேஷோட ஃபார்ம் ஹவுஸோட உண்மையான ஒரு அழகு வந்து அப்பதான் வந்து கண்ணில் தெரிகிற மாதிரி வந்து அவங்க அந்த ஃபார்ம் ஹவுஸை வந்து டிசைன் பண்ணியிருக்கான் சுரேஷ் வந்து அது மாதிரி வச்சிருக்காங்க. ஸோ ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பேரகிராஃப் எப்படின்னா அந்த அந்த சீனை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. சுரேஷோட மேரேஜ் வந்து அன்னைக்கு முன்னாள்ல வந்து அவங்க ஃபார்ம் ஹவுஸ் வந்து எப்படி இருக்கு அப்படின்றத வந்து ஃபர்ஸ்ட் பேரகிராஃப் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பேரா கண்டினியூ பண்ணுவோம். ஸோ சுரேஷோட மேரேஜ் அண்ட் ரிசப்ஷனுக்கு இருக்கிற அந்த ஃபார்ம் ஹவுஸ் பார்க்கல என்ன பண்ணுறாங்க. ஸோ ஃபார்ம் ஹவுஸில் அந்த அந்த ரிசப்ஷனுக்கான அந்த ஸ்டேஜ் வந்து ஃபார்ம் ஹவுஸில் வீட்டோட வலது புறத்தில் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. வர விருந்தினர்கள்லாம் வந்து ஃபார்ம் ஹவுஸோட நுழைவாலிருந்து காரை ஓட்டிக்கிட்டு சவுக்கு மரங்கள்லாம் கடந்து வந்து அடுத்து அங்கே இருக்கிற அந்த கார் நிறுத்துகிற இடத்துல காரை நிறுத்திட்டு அதுக்கடுத்து இருக்கிற அந்த பூந்தோட்ட வளைவுகளில் ஏதாவது ஒன்றுத்தில் நுழைஞ்சி நிறைய இருக்கும். ஸோ ஏதாவது ஒன்றுத்தில் நுழைஞ்சி அப்படியே வந்தாங்கன்னா வந்து வீட்டோட வாசல் வரைக்கும் வந்து வந்துருவாங்க. ஸோ வீட்டிலேருந்து பார்த்தோன்னே உங்களுக்கு பக்கத்துலேயே அப்படியே அந்த ரிசப்ஷனோட அந்த ஸ்டேஜ் வந்து வலது புறத்தில் உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ ரிசப்ஷன் ஸ்டேஜுக்கு எதிரில் வந்து நாலு நாலு பேராக வந்து உட்கார்ற மாதிரி வட்ட வடிவான டேபிள்ஸ், இந்த லைக் இப்போ இந்த இங்கிலீஷ் படத்திலலாம் காட்டுவாங்களே ரவுண்ட் ரவுண்ட் டேபிள்ஸ்லாம் இருக்கும், கெஸ்ட்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணுவாங்க டேபிளுக்குன்னு, அந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்ட் டேபிள்ஸ் நாலு நாலு பேர் உட்கார மாதிரி வந்து நிறைய டேபிள்கள் வந்து அங்கே போட்டு உட்கார வச்சுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தான் கெஸ்ட் வருவாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ சுரேஷோட மேரேஜுக்கு வரவங்க அந்த எங்கே இருந்தாலும் வந்து அந்த அவங்க ஸ்டேஜ் அந்த அந்த அங்கே நடக்கிற விஷயங்கள் தெரியணும் அப்படின்றதுக்காக மதன் வந்து ரொம்ப ஒரு முக்கியமாக வந்து ஒரு யோசித்து வச்சுருக்கான். இந்த மாதிரி பக்கத்தில் இருந்தால் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, அண்ட் ஃபார்ம் ஹவுஸில் எங்கே இருந்தாலும் இது அவங்களுக்கு வந்து தெரிகிற மாதிரி கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஆசைப்பட்றான். ஸோ அதனால் வந்து அவங்க வந்து இசையமைப்பாளர்கள் அதாவது அந்த மியூசிக்லாம் வைப்பாங்களே அந்த நேரடி இசை நிகழ்ச்சிகளுக்கு வந்து வர அந்த சவுண்ட் சிஸ்டம் ஏற்பாடு செய்கிற ஒரு நிறுவனத்தையும் வந்து மதன் வந்து சுரேஷோட திருமணத்துக்காக லீஸுக்கு எடுத்திருக்கான். ஸோ இந்த இதெல்லாம் பண்ணுவாங்களே டிஜே அண்ட் ஆடியோ ரிலேட்டட் ஸ்டஃப்லாம், ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு இதை வந்து அவன் வந்து லீஸுக்கு எடுத்துகிட்டு அவங்கள வச்சு வந்து நல்ல ஒரு அழகான செட்டப் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து பிளான் பண்ணியிருக்கான். ஸோ அவங்க வந்து கார் பார்க்கிங் ஏரியாவிலேருந்து கார் பார்க்கிங்லேருந்து கார் பார்க் பண்ணுறதுக்கு இடையூறு இல்லாத மாதிரி நல்லா பெரிய 16x998 9-98 அந்த சைஸில் 8K ரெசல்யூஷனில் ஒரு OLED ஸ்க்ரீன் இந்த மாதிரி வந்து எல்லா பக்கத்துலேயும் வந்து லைக் அவங்க வந்து செட்டப் பண்ணுறாங்க. ஸோ பக்கத்தில் க்ளோஸாக பார்க்குறவங்களுக்கு. ஸோ நார்மல் மேரேஜ்லாம் சின்னதாக ஒரு டிவி மட்டும் வைப்பாங்க. ஸோ இது கொஞ்சம் பெரிய மேரேஜ், அதே நேரத்தில் நல்ல பெரிய விசாலமான ஒரு ஃபார்ம் ஹவுஸ்ன்றதுனால நிறைய பேருக்கு தெரியணுன்றதுக்காக நல்ல பெரிய 8K OLED ஸ்க்ரீன் வச்சு நல்ல அற்புதமாக தெரியறதுக்காக வச்சுருக்காங்க. ஸோ அவங்கவுங்க பார்க்குறதுக்கே அப்படியே வந்து ஒரு சினிமா ஸ்க்ரீன் ஒன்று ஒன்றும் பார்க்குறதுக்கு அப்படியே சும்மா சினிமா ஸ்க்ரீன் மாதிரி இருக்குது. ஸோ அதே மாதிரி வரவங்களுக்கு வந்து துல்லியமாக வந்து சவுண்டு கேட்கணும் அப்படின்றதுக்காக டால்பி அட்மாஸ்பியரோட 9.2 வெர்ஷன் செட்டப் வந்து மதன் வந்து சூஸ் பண்ணியிருக்கான். அந்த மாதிரி ஒரு இது இருக்கும் வச்சிருக்கலாம் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி ரிசப்ஷன் நடக்கிறதுக்கு அந்த மேடையில் வந்து ரெண்டு பக்கத்துலேயும் ரெண்டு சப் ஊஃபர், ரெண்டு ஸ்பீக்கரு, ரெண்டு சப் ஊஃபர், அப்புறம் ரிசப்ஷன் டேபிள் போட்டிருக்காங்களே அந்த இடத்த சுற்றி வந்து டால்பி அட்மாஸ்பியர் 9.2.4 செட்டப்பில் இருக்கிற 7 ஸ்பீக்கரையும் வந்து அந்த செட்டப்புக்கு ஏற்ற மாதிரி லொக்கேஷனில் வந்து வச்சுருக்கான். அது மட்டும் இல்லாமல் 4 சீலிங் ஸ்பீக்கர் வந்து மேலே வச்சுருக்கான். ஸோ 4 சீலிங் ஸ்பீக்கர் வந்து மேலே வைக்கணுன்றதுக்காக
அங்கே கீழே டேபிள்ஸ்லாம் போட்டிருக்காங்களே, ஸோ அதுக்கு மேலே வந்து நாலு சீலிங் ஸ்பீக்கர் வைக்கணுன்றதுக்காக சவுக்கு மரம் ரெண்டுத்துக்கும் ரெண்டு ரெண்டு சைடு இருக்க சவுக்கு மரத்தில் வந்து நல்லா ஒரு கம்பி கட்டி நல்லா ஸ்பேஷியஸாக அது கரெக்டான ஆர்டரில் வைக்கணும், அதே நேரத்தில் கரெக்டான ஸ்பேஸில் வைக்கணும். ஸோ அந்த கம்பியை கட்டி அதில் வந்து வந்து அந்த ஸ்பீக்கரை வந்து வைக்கிறதுக்காக வந்து நிறைய வந்து இது பண்ணுறோம், ஏன்னா அது போட்டதுக்கு அப்புறம் தான் கீழே டேபிள்லாம் செட்டப் பண்ண முடியும். ஸோ அதனால் வந்து அதை ஃபஸ்ட்டு வேலையாக வந்து செய்கிறான். ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி எல்லாத்தையும் பிளான் பண்ணி, அது பிளான் மட்டும் பண்ணாமல் அதே நேரத்தில் அவன் வந்து போய் ஹெல்ப்லாம் பண்ணி இந்த ஸ்பீக்கர்லாம் செட்டப் பண்ணுறான். ஸோ ரிசப்ஷன் ஸ்டேஜுக்கு வந்து பக்கத்துலேயே வந்து வலது புறத்தில் வந்து பூந்தோட்டத்தில் இருக்கிற அந்த பூந்தோட்டத்துக்கு நடுவில் ரிசப்ஷன் மேடையை வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஆனால் விருந்தினர்கள் வந்து ரிசப்ஷன் டேபிளில் உட்காந்தா அது தெரியாது, கொஞ்சம் அப்படியே மறைவாக இருக்கிற மாதிரி. ஸோ அவங்களுக்கு இடைஞ்சலாக இல்லாத மாதிரி, அதே நேரத்தில் இவனுக்கு வந்து அந்த ஆடியோ செட்டப் டிவைஸ்லாம் வச்சுருக்கிறவங்களுக்கு ஸ்டேஜ் அண்ட் எல்லா இடமும் விசிபிளாக இருக்கிற மாதிரி ஒரு அற்புதமான லொக்கேஷனை வந்து சூஸ் பண்ணி அதை வந்து அந்த இடத்துல தான் வந்து அந்த இதெல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ வீடியோ கண்ட்ரோலு, அப்புறம் அந்த ஆம்ப்ளிஃபயரு, அந்த மாதிரி ஆடியோஸ் ரிலேட்டட் சிஸ்டம், ஆடியோ வீடியோ ரிலேட்டடான எல்லா கண்ட்ரோலர் இயக்கிற எல்லா விஷயங்களையும் அங்கே வந்து ஒரு இடத்துல வச்சுருக்காங்க. அதே மாதிரி அந்த லீஸுக்கு எடுத்தாங்களே அந்த கம்பெனிலேருந்து ஒரு சவுண்ட் என்ஜினியரையும் வந்து அவங்க வந்து அமைச்சிட்ருக்காங்க. ஸோ மதனோட அப்பா, தங்கச்சி, தங்கச்சியோட கணவர், அப்புறம் அவங்க அம்மா எல்லாரும் வந்து, அப்புறம் தங்கச்சியோட குழந்தை, இவங்க எல்லாரும் வந்து அந்த ரிசப்ஷனுக்கு வராங்க. வந்து அந்த ஃபார்ம் ஹவுஸ் வீட்டு மாடியில் ஒரு ரூம் அவங்களுக்குன்னு ஒதுக்கியிருக்காங்க. ஸோ அன்னைக்கு ஈவினிங் கார்த்திகா வீட்டிலருந்தும் வந்து கார்த்திகா அவங்க அப்பா அம்மா கார்த்திகாவும் வந்து எல்லோரும் ஒன்றா வந்திருக்காங்க. அவங்களுக்கும் வீட்டில் வந்து ஒரு ரூம் ஒதுக்கப்பட்டிருக்கு. ஸோ இது ரெண்டு பேரோட வீட்டுக்கும் ரெண்டு பேருக்கும் வந்து அலாட் பண்ண ரூம் வந்து ரொம்ப பக்கத்தில் பக்கத்தில் இருக்குது. ஸோ மதன் ஃபேமிலிக்கு இருக்கிற ரூம் பக்கத்துலேயே வந்து கார்த்திகா ஃபேமிலிக்கு ரூம் அப்படின்ற மாதிரி ஒதுக்கியிருக்காங்க. ஸோ மதன் வந்து காலையிலேருந்து சுரேஷ் வீட்லேயே இருந்தாலும், காலங்காத்தாலேருந்து அந்த ஸ்பீக்கர் அது இதுன்னு செட்டப் பண்ணுறதுக்கு அந்த ஃபார்ம் ஹவுஸ்லேயே இருந்தாலும் அவனால் ஒரு தடவை கூட லைக் வீட்டுக்கு உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவன் வந்து இந்த ஸ்பீக்கரு எல்லாருக்கும் கண்டிப்பாக தெரியணுன்ற ஒரு உத்வேகத்தோட அந்த வேலையிலே ஈடுபட்டுருந்தானே தவிர வீட்டுக்குள்ளே போகல. ஸோ அந்த ஸ்க்ரீனு அண்டு அந்த சவுண்டு செட் பண்ணுற அந்த இடத்துக்கே வந்து எல்லாத்தையும் வச்சுட்டதுக்கப்புறம் அந்த டென்ட்டுக்கு அந்த அந்த மறைவாக இருந்துச்சுல அந்த பூந்தோட்டத்துக்கு நடுவில் அந்த இடத்துக்கு போகிறான். ஸோ இதனால் அன்னைக்கு காலையில் சாரி அன்றைக்கி ஈவினிங்காக கார்த்திகாண்ட அவங்க ஃபேமிலி இருந்தாங்களே அதை கூட கவனிக்காமல் அவன் வந்து அந்த அளவுக்கு வேலை பார்த்துட்ருக்கான். ஸோ அதே நேரத்தில் மதனோட பேரண்ட்ஸும் வந்துட்டாங்க, கார்த்திகோட பேரண்ட்ஸும் வந்துட்டாங்க, யார் வந்ததும் கவனிக்கல. தம்பி போயிட்டு வந்து ஆடியோ செட்டப்லாம் பண்ணிவிட்டு அந்த டென்ட் ஆண்டரை வந்து இருக்கார். ஸோ இதுதான் வந்து கரண்ட் சுச்சுவேஷன். ஸோ என்விரான்மெண்ட் சொன்னதுக்கப்புறம் கரண்ட்டாக என்ன போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி ஆத்தர் வந்து இந்த பேரகிராஃப்ல சொல்கிறாரு. ஸோ திரும்ப அதாவது மேரேஜ்க்கு வந்த மதனோட தங்கச்சி இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து தீப்தி இருக்கிற ரூமுக்கு வந்து சரி நம்ம வந்துட்டோமே சும்மா எப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக நம்ம ஃபேமிலியில் பண்ணுவோம் இல்லையா, நம்ம ஒரு மேரேஜ் பண்ணோம்னா சும்மா இருக்க மாட்டோம், ஏதாவது ஒரு வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து செய்யலாம்னு சொல்லிட்டு நம்ம தீப்தி ரூமுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த மேரேஜ் நடக்கிற அவங்க அந்த தீப்தியோட ரூமுக்கு வந்து போகிறான். ஸோ அங்கே போயிட்டு என்னக்கா இன்னும் ரெடி ஆகலையா அப்படின்னு சொல்லிட்டு மதனோட தங்கச்சி வந்து அவளோட அந்த கை குழந்தை இந்த கை குழந்தையோட உள்ள நுழைஞ்சவாறு தீப்தி கிட்ட வந்து கேட்குறா. ஸோ பியூட்டிஷியன் வந்து இன்னும் வரலை, லேட் ஆகிடுமோன்னு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தீப்தி வந்து பதத்தோட சொல்ற. அதான் இன்னும் மேரேஜ் வந்து நெருங்கிட்டே இருக்கு, இன்னும் வந்து ஒன்றும் பியூட்டிஷியன்ஸ் எல்லாம் ஒன்றும் வரவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவ வந்து கவலையோட சொல்றா. அதுக்கு வந்து ஏன் டென்ஷன் ஆறீங்க, லொக்கேஷன் ஷேர் செஞ்சிட்டீங்களா, வந்துருவாங்க, நீங்க ரிலாக்ஸா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு மதனோட தங்கச்சி வந்து தீப்தி கிட்ட வந்து நீங்க ரிலாக்ஸா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. அப்பதான் வந்து கதவு வந்து திறக்குது. ஸோ கதவை ஓபன் பண்ணிட்டே வந்து என்ன இன்னும் அப்படியே இருக்க ரெடி ஆகலையா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா வந்து உள்ள வந்துகிட்டே வந்து தீப்திய பார்த்து அதான் ஃப்ரெண்ட்ஸுங்க அப்படியே ஜஸ்ட்டு ஹக் பண்ணிக்கிட்டு என்ன இன்னும் இப்படியே இருக்க வரலையா நீ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதை சொல்கிறான். அப்போ வந்து
எப்பக்கா வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு தீப்தி வந்து கார்த்திகாவை பார்த்து கேட்குறான், நீங்க எப்பக்கா வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு கார்த்திகா வந்து இப்போதான் வந்ததும் நேராக வந்து உன்னை பார்க்க தான் வந்து தேடிக்கிட்டு இருக்கு, தேடிக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி, உன்னை பார்க்கணும்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா வந்து சொல்றாங்க. அதுக்கு வந்து தீப்தி போய் தானே சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு தீப்தி வந்து கார்த்திகாவை கலாய்க்கிறா, ஸோ சும்மா இருடி அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா வந்து ஜஸ்ட்டு ஸ்மைலோட சொல்கிறான். ஸோ அப்போ வந்து அங்கே இருந்த மதனோட தங்கையை வந்து கார்த்திகாவை பார்த்ததும் ஹாய் என் பேர் வந்து கார்த்திகா அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட்டு வந்து அறிவு தன் அவளோட ஹேண்டை வந்து கொடுக்குறான். ஸோ மதனோட தங்கச்சியும் வந்து ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா கிட்ட வந்து கை குடுக்கிறாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் யாரும் யாரு அப்படின்றது வந்து ரெண்டு பேருக்குமே தெரியாது அந்த அந்த டைம்ல. ஸோ இவங்க ரெண்டு பேரும் யாருன்றது வந்து அந்த ரூம்ல தெரிஞ்ச ஒரே ஆள் வந்து தீப்தி தான் அந்த இடத்துல. ஸோ அப்ப தீப்தி வந்து ரெண்டு பேரும் கை குவி அவங்க ஹேண்ட் ஷேக் பண்ணிக்கிறத பார்த்துட்டு சிரிக்கிறா. ஸோ சிரிச்சுட்டு மதனோட தங்கச்சியை வந்து கார்த்திகாவுக்கு அறிமுகப்படுத்த வந்து தீப்தி வந்து தயாராகிறா. ஸோ இவங்க தான் வந்து மதனோட தங்கச்சின்னு சொல்ல வரும்போது கார்த்திகா அக்கா இவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கும் போதே வந்து தீப்தியோட ரூம் வந்து மறுபடியும் வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ தீப்தியோட ரூம் மறுபடியும் ஓப்பன் ஆனோடனே உடனே வந்து அங்கே உள்ளே வந்து சுரேஷ் வந்து வரான். உள்ள சுரேஷ் உள்ளே வந்துட்டு என்னடி ரெடி ஆகலையா அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் வந்து தீப்தி வந்து கேட்குறான். அதுக்கு வந்து தீப்தி நான் என்ன ரெடி ஆக மாட்டேன் சொல்கிறேன், பியூட்டிஷியன் இன்னும் வரலை வந்து சேரலை அப்படின்னு சொல்லிட்டு தீப்தி வந்து அவ வந்து புலம்புறா, சுரேஷ் கிட்ட புலம்புறா. சரி டென்ஷன் ஆகாத வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் வந்து தீப்தியை வந்து சொல்லிட்டு அங்க இருந்தவங்கள பாக்குறான். அப்பதான் வந்து அவங்க அங்க யாரெல்லாம் இருக்காங்கன்னு பாக்குறான். ஸோ அவனோட கண்ணுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தது பாக்குறது வந்து கார்த்திகா தான் வந்து பாக்குறான். எப்போ வந்தீங்க கார்த்திகா அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் கேட்டான். இப்பதான் ஃபியூ மினிட்ஸ் பேக் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா வந்து பதில் சொல்றான். சுரேஷ் அடுத்து வந்து மதனோட தங்கச்சி வந்து அவளோட கை குழந்தையோட வந்து பாக்குறான். அவன் கை குழந்தை வச்சுட்டு இருக்கா இல்லையா. ஸோ அதாவது பார்க்கும்போது சுரேஷ் என்ன சொல்றான், கருவாச்சி எப்படி வந்த, என் மருமகன் என்ன சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு தூங்குறானா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய வந்து கொஞ்சிக்கிட்டே வந்து மதனோட தங்கச்சிய வந்து அவளோட அந்த குழந்தையோட கண்ணத்தை கிள்ளிட்டு கிள்ளின மாதிரியே வந்து அவங்கள வந்து நல்லா விசாரிக்கிறான். அப்பா அம்மா வரல அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் வந்து மதனோட தங்கச்சியை வந்து கேட்குறான். ரூம்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மதனோட தங்கச்சி வந்து சொல்றாங்க. ஹஸ்பண்ட் வரலையா அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் கேட்குறாரு. அவர் தான் வந்து வண்டி ஓட்டிட்டு வந்தாரு, ரூம்ல இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு மதனோட தங்கச்சி வந்து சொல்றாங்க. இப்போ மீண்டும் வந்து ரூம் கதவு மறுபடியும் வந்து ரூம் டோர் வந்து ஓப்பன் ஆகுது. அப்போ வந்து தேங்க் காட் இப்போவாச்சும் வந்தீங்களே அப்படின்னு சொல்லிட்டு தீப்தி வந்து உள்ளே வந்த அந்த பியூட்டிஷியன்ஸ் எல்லாம் வந்து பார்த்து சொல்கிறாங்க. அப்போ அவங்க அந்த பியூட்டிஷியன் என்ன சொல்கிறாங்க, சாரி மேடம் கொஞ்சம் ரூட் வந்து கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு, வெளியிலிருந்து பார்க்குறதுக்கு வெறும் காடு மாதிரி இருந்தது, ஃபார்ம் ஹவுஸ் உள்ளே வந்த பிறகு தான் அதோட உண்மையான பியூட்டியே வந்து எங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த பியூட்டிஷியன்ஸ் எல்லாம் வந்து சுரேஷோட அந்த ஃபார்ம் ஹவுஸ் வந்து எப்படி வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு வெறும் இந்த காடு மாதிரி சவுக்கு காடு மாதிரி இருந்தது, ஆனால் உள்ளே வந்த பிறகு தான் எங்களுக்கு தெரிஞ்சது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அப்போ வந்து தீப்தி வந்து சுரேஷை பார்த்து சிரிக்கிறாங்க. சரிங்க நம்ம வேலையை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தீப்தி வந்து சொன்னதும் பியூட்டிஷியன்ஸ் வந்து அவங்க ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ எப்பவுமே அவங்க அந்த சீட்டில் உட்கார வச்சுட்டு அவங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அது பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரி அப்போ வந்து எல்லாரும் உட்காராங்க, அதாவது மதனோட தங்கச்சியும் வந்து அந்த குழந்தையோட அவங்க சீட்டில் உட்காரா, அதே மாதிரி கார்த்திகாவும் அந்த பக்கத்தில் உட்காராங்க. அப்போ வந்து அப்புறம் கருவாச்சு லைஃப் எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் வந்து மதனோட தங்கச்சியை வந்து கேட்கும்போது, டேய் அவங்களுக்கு வந்து கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இருக்கு, இப்போவாது ஒழுங்காக பேர் சொல்லி கூப்பிடு, அவங்க ஹஸ்பண்ட் நீ இப்படி கூப்பிட்றத கேட்டாருன்னா என்ன நினைப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷோட தங்கச்சியை வந்து இது மாதிரி சுரேஷ் வந்து சாரி மதனோட தங்கச்சி வந்து இது மாதிரி வந்து சுரேஷ் கூப்பிட்றத வந்து தீப்தி வந்து இது மாதிரிலாம் எப்படிடா இப்படி கூப்பிட்டா எப்படிறா அப்படின்னு சொல்லிட்டு தீப்தி வந்து சுரேஷ் வந்து திட்டுறா. அதுக்கு வந்து சுரேஷ் என்ன சொல்றான், என் தங்கச்சியை நான் எப்படி வேணாலும் கூப்பிடுவேன் டி, யார் என்ன எப்படின்னா நினைச்சுக்கிட்டான், கருவாச்சின்னா கருப்பா இருக்கிற பொண்ணுன்னு அர்த்தம் இல்லை, தமிழ் வச்சின்னு அர்த்தம், அவளோட கல்யாண முகம் யாருக்குமே வராதுடி, என்ன சொல்றீங்க கார்த்திகா கரெக்ட் தானே அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் வந்து மதனுடைய தங்கச்சியோட அவங்க அவளை அவங்க இப்போ அவங்க கரையா தானே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா கிட்ட வந்து கரெக்ட் தானே அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் வந்து கேக்குறான். ஸோ
அது மாதிரி கேட்டவுடனே கார்த்திகா வந்து உண்மையிலேயே வந்து உண்மையிலேயே ரொம்ப அழகா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா வந்து மதனோட தங்கச்சியை பார்த்தபடி சிரிச்சுக்கிட்டே வந்து சொல்றாங்க. அதுக்கு வந்து மதனோட தங்கச்சி வந்து என்னை வச்சு காமெடி தானே பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே வந்து சுரேஷ் கிட்ட வந்து கேக்குறா, சீரியஸா சொல்றேன்டி, பக்கா தமிழ் பொண்ணு யாருன்னு யாராச்சும் என்ன கேட்டாக்கா நான் என் தங்கச்சிடான்னு சொல்லிட்டு உன்னதான் வந்து நான் சொல்லியிருக்கேன், வேணும்னா தீப்திய கேளு அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் வந்து தீப்தி வந்து மேக்கப் போட்டுக்கிட்டே இருக்கும்போது தீப்தி வந்து சிரிக்கிறா. ஸோ அப்போ வந்து தீப்தி என்ன சொல்றா, அவங்களோட உண்மையான அண்ணன் கூட உன்ன மாதிரி ஐஸ் வச்சிருக்க மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு தீப்தி வந்து சுரேஷை பார்த்து சொல்றா. ஸோ அப்போ வந்து சுரேஷ் என்ன சொல்றான், அவங்க கிடைக்கிற விளக்க என்ன, இப்ப கூட பாரு முக்கியமா வந்திருப்பாங்களே, அவங்கள வந்து மீட் பண்ணலாமேன்னு அடுத்த பேஜ் போடணும், மீட் பண்ணலாமேன்னு இருக்கானா, இன்னைக்கும் வந்து காலையில பார்த்தா மரத்துல தொங்கிக்கிட்டு இருக்காண்டி, கேட்டா வந்து டால்பி அட்மாஸ் ஸ்பீக்கர் வந்து ரிசப்ஷன் டேபிள் ஏரியாவுக்கு நேரா தொங்க விடணுமா, இவன் திருந்தவே மாட்டாண்டி அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் வந்து தீப்தி தீப்தி கிட்ட வந்து மதனை பத்தி மதம் என்ன பண்ணிட்டு இருந்தான் காலையில அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் வந்து சொல்றான். சோ அது வரைக்கும் வந்து மதனோட தங்கச்சி வந்து யாருன்றத வந்து தெரியல, சரியா தெரியல கார்த்திகாவுக்கு. அப்போ வந்து சுரேஷ் வந்து மதனோட தங்கச்சியை வந்து உரிமையா வந்து செல்ல பேரோட கூப்பிடுறதையும் சுரேஷும் தீப்தியும் பேசிக்கிறதையும் வச்சு சுரேஷ் வந்து சுரேஷுக்கு மிக நெருங்கிய நண்பரோட தங்கச்சி தான் இவங்க அப்படின்றத வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து யோசிக்கிறான். ஓகே அப்பனா இவங்க சுரேஷ் வந்து இவ்வளோ நெருக்கமா இருக்கானே, இவ்வளோ ஜாலியா வந்து அவங்க கிட்ட பேசுறாங்கன்னா அப்போ யாரோ சுரேஷோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டோட தங்கச்சியா தான் இவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ கார்த்திகா வந்து அசிங்கம் பண்ணிக்கிறா. ஸோ அப்போ தீப்தி வந்து என்ன சொல்றான், இப்போ இது மாதிரி சொல்றான்ல முக்கியமானவங்களை வந்து பார்க்காம அவன் மாதிரி மரத்துல தொங்கிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு சுரேஷ் சொன்னதை வந்து பார்த்துட்டு தீப்தி வந்து அந்த முக்கியமானவங்க யார் அந்த முக்கியமானவங்க அப்படின்னு சொல்லிட்டு தீப்தி வந்து சுரேஷ் கிட்ட கேட்குறா. அதுக்கு வந்து சுரேஷ் வந்து அது அதான் அவனோட தங்கச்சி ஃபேமிலியை வந்து ஃபேமிலியோட வந்திருக்கா, அவனோட அப்பாவும் அம்மாவும் வந்திருக்காங்க, அவங்கள தான் வந்து முக்கியமானவங்க சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் வந்து தீப்தியை வந்து சொல்லும்போது நீங்க வந்தது அவனுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷோட தங்கச்சி கிட்ட வந்து சுரேஷ் வந்து கேக்குறான். அதுக்கு வந்து மதனோட தங்கச்சி கிட்ட சுரேஷ் வந்து கேக்குறான். ஸோ அதுக்கு வந்து மதனோட தங்கச்சி வந்து வந்ததும் வந்து எங்க இருக்கேன்னு ஃபோன் பண்ணேன், வந்து பாக்குறேன்னு சொன்னான், இன்னும் வரல அப்படின்னு சொல்லிட்டு மதனோட தங்கச்சி வந்து பதில் சொல்றாங்க. அப்போ வந்து சுரேஷ் வந்து என்ன கேக்குறேன்னா, அவனுக்கு பொண்ணு பார்க்க போனீங்களே என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் வந்து கேக்குறான். அதுக்கு வந்து மதனோட தங்கச்சி வந்து அது ஏன் கேக்குறீங்க, அப்பா வந்து எவ்வளோ கஷ்டப்படுறாரு, அவன் ஜாதகத்துல வேற வந்து செவதோஷம் இருக்கிறதுனால நிறைய அலைய வேண்டி இருக்கு, அப்படியே வந்து செவதோஷம் இருக்கிற ஒரு பொண்ணோட ஜாதகம் வந்தாலும் ஏதோ எட்டு பொருத்தம் வரணுமா, அப்படி ஒரு பொண்ணு ஜாதகம் வந்து பொண்ணு பார்க்க அப்பா எல்லா ஏற்பாடும் பண்ணி அவனை ஊருக்கு பொண்ணு பார்க்க வர்றதுக்கு வர ஒரு நாளுக்கு முன்னாடியே வந்து வீட்டுக்கு வர சொல்லிட்டாரு, சென்னையில இருந்தானே அவன் வந்து மதன் வந்து சென்னையில இருக்கான், அவங்க பேரண்ட்ஸ் வந்து காஞ்சிபுரம். ஸோ அந்த மேரேஜ் இதுக்கோசரம் அந்த அலையன்ஸ் பார்க்கறதுக்கோசரம் நீ ஒரு நாள் முன்னாடியே ஊருக்கு வந்துடுறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து கூப்பிட்டுருக்காரு. ஸோ ஆனால் இப்போ இந்த மதனோட தங்கச்சி கண்டினியூ பண்ணுறாங்க. ஆனால் வந்து அவன் வந்து நேராக வந்து பொண்ணு வீட்டுக்கு தான் வந்தான், அன்னைக்கு முன்னாடியே வாடானாக்கா அவன் முன்னாடியே வரல, டேரெக்டாக வந்து நான் பொண்ணு வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு டேரெக்டாக வந்து பொண்ணு வீட்டுக்கு வந்தான். எப்படி வந்தான்னாக்கா எந்திரன் படத்துல வந்து ரஜினி வந்து ரோபாவை கிரியேட் பண்ணிட்டு தாடியும் மீசியமா ஒரு ஒரு மாதிரி ஒரு சயின்டிஸ்ட் ரேஞ்சில் வந்து தாடி வளர்த்துட்டு வர்றாரு, அது மாதிரி வந்து பொண்ணு பார்க்கறதுக்கு வந்தான். அப்பா வந்து பயங்கரமா டென்ஷன் ஆகிட்டு கத்திட்டாரு, அங்கேயே வந்து பொண்ணு வீட்டாண்டே வந்து அண்ணாவை வந்து கண்டபடி திட்டாரு, உனக்கு வந்து ஜென்மத்துக்கும் வந்து கல்யாணம் ஆகாதரா அப்படின்னு சொல்லிட்டு அவரு அங்கேருந்து கிளம்பி போயிட்டாரு. அம்மாவும் வந்து ரொம்ப கவலைப்பட்டு அழுதுகிட்டே வந்து ஏன்டா இப்படி இருக்க, தாடி எடுத்துட்டு வர்றது தானடான்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து மதனை பார்த்து கேட்டிருக்காங்க. அதுக்கு அவன் வந்து இதுதான் என்னோட உண்மையான முகம், இதை மறைச்சாதான் எனக்கு கல்யாணம் ஆகும்னா அப்படியேப்பட்ட கல்யாணமே எனக்கு வேணான்னு சொல்லிட்டு போயிட்டான்.
அப்படின்னு சொல்லிட்டு மதனோட தங்கச்சி வந்து சுரேஷ் கிட்ட வந்து சொல்றாங்க, இது மாதிரி எல்லாம் நடந்துச்சுன்னா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்புறம் வந்து எனக்கு என்னமோ வந்து அவன் லவ் ஃபெயிலியர்னு தோணுது, அதையும் வந்து நான் அவங்க கிட்ட கேட்டேன், யாராச்சும் மனசுல இருந்தா சொல்லுடா, நான் அப்பா கிட்ட சொல்லி அவங்க வீட்டுக்கு போய் பேசி பார்ப்போம்னு நான் கேட்டேன். அதுக்கு அவன் என்ன சொன்னான்னா, மூடிட்டு வேலையை பாருடின்னு சொல்லிட்டு என்னை திட்டுறான் அப்படின்னு சொல்லிட்டு மதனோட தங்கச்சி வந்து சொல்றான். ஒருவேளை அவனுக்கு வந்து லவ் ஃபெயிலியருக்கு அவனோட லவ்வருக்கு வந்து கல்யாணம் ஆயிடுச்சோ என்னமோ, வீடே வந்து ரொம்ப வெறிச்சோடி இருக்குன்னா, நான் அங்க போனாதான், அதாவது இப்போ மதனோட தங்கச்சி கல்யாணம் ஆயிட்டு அவங்க அவங்க அவங்களோட ஹஸ்பண்ட் கூட இருக்காங்க, அவங்க வந்து அந்த வீட்டுக்கு போனாதான் வந்து என்னோட பையனை பார்த்தாதான் அப்பா வந்து முகத்துல வந்து கொஞ்சம் சிரிப்பு வந்து வருது, அப்பா வந்து அண்ணா கிட்ட பேசுறது இல்ல, நீங்களாச்சும் அவனுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க அண்ணா, எனக்கு என்னமோ வந்து அவன் ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்கிற மாதிரி வந்து தோணுது, ரூம்ல வேற தனியா இருக்கான், பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மதனோட தங்கச்சி வந்து, ஸோ அதான் அவங்க அண்ணனை பத்தி இது மாதிரி எல்லாம் நடந்துச்சுன்னா மேரேஜ் இது அரேஞ்ச் பார்க்கும் போது இது மாதிரி எல்லாம் நடந்துருச்சு, அவனுக்கு என்னவோ வந்து இருக்கு, என்னவோ இப்போ அவன் இது ஒரு மாதிரி இருக்கா, என்னென்ன நடந்துச்சு அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மதனோட தங்கச்சி வந்து சுரேஷையும் தீப்தியையும் பார்த்து கேட்குறா. அப்போ வந்து சுரேஷ் வந்து என்ன சொல்றேன்னா, நீ பயப்படுற அளவுக்கு ஒன்றும் இல்லைம்மா, எங்களோட மேரேஜ் வந்து கன்ஃபார்ம் ஆனதை தெரிஞ்ச நாளுக்கு முன்னாடி இருந்ததை கம்பேர் பண்ணாக்கா இப்போ அவன் எவ்வளவோ வந்து மேலு நார்மலாயிட்டான்னு வந்து நான் சொல்லுவேன், அவன்லாம் வந்து கிடைக்கலன்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீமுக்கு போகிற அளவுக்கு எது மேலேயும் ஆசைப்பட மாட்டேன்னா, கிடைச்சா சந்தோஷம் கிடைக்கலன்னா இருக்கவே இருக்கு, அவனோட ஃபர்ஸ்ட் லவ் லினக்ஸ் போடாமயிருன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பான், கொஞ்ச நாள் போகட்டும், அவனே வந்து எனக்கு மேரேஜ் பண்ணி இங்கே வைக்க போறீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு கேட்பான் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் வந்து கொஞ்சம் ஆறுதலாக வந்து மதனோட தங்கச்சி கிட்ட வந்து சொல்றான். ஸோ ஒரு நிமிஷம் இதெல்லாம் வந்து கேட்டுட்டு இருந்த கார்த்திகாவுக்கு வந்து அவர்கள் ரெண்டு பேரும் வந்து ஒரு வேளை வந்து மதனை பத்தி தான் வந்து பேசிட்டு இருக்காங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு வந்து கொஞ்சம் ஒரு ஒரு பலமா வந்து ஒரு ஒரு இது கிடைக்குது. ஸோ அவங்க வந்து பேசிட்டு இருக்கிற அந்த ஒரு அந்த நபரோட அவருக்கு வந்து இன்னும் கல்யாணம் ஆகாமலும் லவ் ஃபெயிலியர்ல வந்து அவஸ்தப்பட்டு இருக்காருன்றதையும் வந்து முக்கியமா வந்து அவர் வந்து ஒரு லினக்ஸ் விரும்பி அதாவது லினக்ஸ் என்தூசியாஸ்ட்ன்றத வந்து வச்சு பார்க்கும்போது அது வந்து மதனாத்தான் இருக்க முடியும், சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகாவால வந்து கொஞ்சம் யோசிக்க முடியுது. அந்த காதல் வந்து அவளோட காதல் தான் அப்படின்றதையும் அந்த கை குழந்தையோட இருக்கிறது வந்து மதனோட தங்கச்சியா தான் இருக்கிறோம் அப்படின்றதையும் வந்து கார்த்திகா வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கிறா, அப்பதான் வந்து புரிஞ்சுக்கிறா. ஆனாலும் வந்து கன்ஃபார்மா வந்து அவனால வந்து நம்ப முடியல, ஒருவேளை வேற யாராச்சும் இருக்கலாமோ அப்படின்ற ஒரு சந்தேகத்தோடவே வந்து அவ இருக்கிறா. அப்ப வந்து கண்டினியூ ஆகுது, அதாவது மதனோட தங்கச்சிக்கும் சுரேஷ்க்கும் நடுவில் கான்வர்சேஷன் கண்டினியூ ஆகுது. யாரோ சொல்லி இப்பதான் வந்து முடிய வெட்டி தாடி எல்லாம் ட்ரிம் பண்ணி வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு மதனோட தங்கச்சி வந்து சுரேஷ் கிட்ட சொல்றாங்க. அப்ப வந்து சுரேஷ் நான் சொல்றான், என் அம்மா தான் வந்து கூப்பிட்டு திட்டினாங்க, கல்யாணத்துக்கு வந்து சாமியார் மாதிரி வராதரா, கொஞ்சம் ஒழுங்கா வாடா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் வந்து சொல்றான். ஸோ இந்த பேராகிராஃப் இது. ஓகே, ஸோ இப்போ வந்து அப்படியே அட்டென்ஷன் வந்து மதன் பக்கம் வந்து இருந்தது. ஸோ மதன் ஒரு வழியாக வந்து அந்த ஏவிவி அப்புறம் வந்து எல்லா கண்ட்ரோலரும் வச்சிருக்கிற அந்த இடத்துக்கு வந்து போகிறான், செட்டப்லாம் பண்ணி அதில் சொன்னால கண்ட்ரோல்லாம் செட்டப் பண்ண இடத்துக்கு போகிறான். அங்கே சவுண்ட் என்ஜினியர் லைவ் மிக்சிங் பண்ணுறதுக்கு செட்டப் முடிச்சுட்டு அவர் வந்து லேப்டாப் ஒன்று ஓப்பன் பண்ணி லைவ் மிக்சிங்க்கு கண்ட்ரோலர்லாம் எல்லாம் செக் பண்ணுதா அப்படின்ற மாதிரி சரி பார்க்கறதுக்கு வந்து ரெடியாக இருந்தார். என்ன சார் எல்லாம் கரெக்டாக இருக்கா, டெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து அந்த சவுண்ட் இன்ஜினியரை பார்த்து கேட்குறான். ஸோ சவுண்ட் இன்ஜினியரோட பேர் வந்து சரண். ஓகேவா, ஸோ மதன் வந்து அந்த சவுண்ட் இன்ஜினியரை பார்த்து கேட்குறான், செக் பண்ணிட்டு இருக்கேன் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு சரண் வந்து பதில் சொல்கிறான். சரண், நீ உண்மையிலே வந்து சவுண்ட் இன்ஜினியரிங் முடிச்சியாடா அப்படின்னு மதன் கேட்குறான். ப்ரோ நான் இன்னும் ஸ்கூலே முடிக்கல அப்படின்னு சரண் வந்து பதில் சொல்கிறான். அப்புறம் எப்பட்றா இப்போ இந்த சவுண்ட் மிக்சிங்லாம் அப்படின்னு மதன் கேட்குறான். எங்கள் கம்பெனியோட ஓனர் இருக்கார்ல, நீங்கள் கூட பேசியிருப்பீங்களே, அவர் என் அண்ணன் தான், நான் இந்த மாதிரி ஈவெண்ட்ஸில் போய் லைவ் மிக்சிங் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சரண் வந்து சொல்கிறான். ஸ்கூல் தானே படிக்கிறான், எப்படி இதெல்லாம் பண்ணுறான் அப்படின்னு கேட்ட மதனுக்கு வந்து ஒரு ஆர்வம், அதனால் அதை கேட்குறான். அவனும் பதில் சொல்கிறான்.
இந்த மாதிரி ஈவெண்ட்ஸில் எந்த மாதிரி மியூசிக் ப்ளே பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு மதன் ஆர்வத்தோடு கேட்குறான். இந்த மாதிரி ஈவெண்ட்ஸில் வெறும் டிஜே தான் ப்ரோ, அதுவும் வந்து எல்லாம் முடிஞ்சு கடைசியாக தான் நம்மளுக்கு வந்து ஆரம்பிப்போம், 4 இல்லை 5 மணி நேரம் வந்து ப்ளே பண்ணுவேன், அதுக்குள்ளே ஏர்லி மார்னிங் வந்துடும், என் அண்ணன் வந்து டிஜேக்குன்னு ஒரு தனி கலெக்ஷன் வச்சுருக்கான், அதை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நான் பாட்டுக்கிட்டு மிக்சிங் பண்ணிகிட்டு இருப்பேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு சரண் வந்து சொல்கிறான். அப்போ இளையராஜா ஏஆர்ஆர் மியூசிக்லாம் கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு மதன் கேட்குறான். அதெல்லாம் டிஜேயில் போட மாட்டாங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு சரண் எக்ஸ்பிளைன் பண்ணுறான். சரி உங்ககிட்ட எக்ஸ்ட்ரா லேப்டாப் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மதன் கேட்குறான். இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரண் வந்து அவன் பேக்கில் இருந்த இன்னொரு ஒரு லேப்டாப்பை எடுத்து டேபிள் மேலே வைக்கிறான். மதன் வந்து அதை ஆன் பண்ணுறான். ஆன் பண்ணோடனே விண்டோஸோட லாகின் ஸ்க்ரீன் வருது, வந்து நிற்குது. ப்ரோ அதில் எதுவும் டெலீட் பண்ணாதீங்க, அது என்னோட பர்சனல் லேப்டாப் அப்படின்னு சொல்லிட்டு சரண் வந்து சொல்கிறான். நான் லாகினே செய்ய மாட்டேன் ப்ரோ நான் அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து சொல்கிறான். நான் லாகினே பண்ண போகிறதில்லை, அப்புறம் எங்கே டெலீட்லாம் பண்ணுறது அப்படின்னு மதன் வந்து ஆறுதலாக அவனுக்கு சொல்கிறான். ஸோ அவங்க அப்படி சொல்லிவிட்டு மதன் வந்து அவங்க பேக்கெட்டில் இருந்த ஒரு யூஎஸ்பி பென்ட்ரைவ் எடுத்து லேப்டாப்பில் வந்து சொருகிறான். என்ன ப்ரோ சாங்ஸ் ஏற்றிக்க போகிறீங்களா அப்படின்னு கேட்குறான். ஸோ டிஜே அவங்க கையில் நிறைய சாங்ஸ் இருக்கும்ல, அதெல்லாம் வந்து இவன் டவுன்லோட் பண்ணிக்க போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு சரண் வந்து அவனோட எக்ஸ்பீரியன்ஸில் வந்து என்ன ப்ரோ சாங்ஸ் எடுத்து போகிறீங்களா, அதுக்கு தான் போகிறீங்களா பென்ட்ரைவ் அப்படின்னு கேட்குறான் சரண் வந்து. மதன் வந்து அந்த லேப்டாப் வந்து ரீபூட் பண்ணுறான். ரீபூட் பண்ணிகிட்டே இருக்கும்போது எஸ்கேப் கீயை வந்து ப்ரெஸ் பண்ணுறான். சொல்லிட்டு எதுக்கு ப்ரோ இப்போ பயாஸ் போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சரண் வந்து புரியாத மாதிரி கேட்குறான். ஸோ கேட்டுன்னு இருக்கும்போதே மதன் வந்து பயாஸில் வந்து செக்யூர் பூட்டை டிசேபிள் பண்ணுறதுக்கு தான் ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். நல்ல வேலையாக ஏற்கனவே அந்த லேப்டாப்பில் வந்து செக்யூர் பூட் வந்து டிசேபிள் ஆகி தான் இருக்குது. ஸோ மதன் வந்து பூட் ஸ்க்ரீனில் பூட் சீக்வன்ஸில் யூஎஸ்பியை வந்து ஃபஸ்ட்டு ஆர்டரில் வச்சுட்டு பயோஸாக வந்து செஞ்ச சேஞ்சஸ்லாம் வந்து சேவ் பண்ணிவிட்டு திருப்பி பூட் பண்ணுறான். ஸோ கொஞ்ச நேரத்தில் லேப்டாப்பில் வந்து லினக்ஸோட பூட் ஸ்க்ரீன் வந்து முடிஞ்சிட்டு லாகின் ஸ்க்ரீன் வந்து நிற்குது. ஸோ அந்த அடுத்த சில நேரத்தில் வந்து என்னென்னா மதன் உருவாக்க வச்சுருக்க அந்த ஒரு மியூசிக் சாஃப்ட்வேர் வந்து அதோட அந்த லோடிங் ஸ்க்ரீன் அந்த இனிஷியல் லோடிங் ஸ்க்ரீன் வந்து ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆகிட்டு அப்ளிகேஷனும் வருது. ப்ரோ என் லேப்டாப்பில் என்ன இன்ஸ்டால் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு சரண் வந்து ஆர்வமாக கேட்குறான். என்ன ப்ரோ என்ன என்ன இல்லை சாஃப்ட்வேர் ப்ரோ இது புதுசாக இருக்குது, என்ன என்ன இது இதுதான் இது அப்படின்னு வந்து கேட்குறான். பயப்படாத, உன் லேப்டாப் ஹார்ட் டிஸ்க்கை நான் டச்சே பண்ணல, இப்போ உன் லேப்டாப்பில் என்னோடய பென்ட்ரைவ்லேருந்து பூட் ஆகியிருக்கிற பூட் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மதன் சொல்கிறான். பென்ட்ரைவ்லேருந்து எப்படி பூட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சரண் கேட்குறான். லினக்ஸ் லைவ் யூஎஸ்பி கேள்விப்பட்டிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு மதன் சொல்கிறான். லினக்ஸா அப்படின்னு சொல்லிட்டு சரண் வந்து ஆச்சரியமாக கேட்குறான். ஸோ லினக்ஸ் விண்டோஸ் மாதிரி ஒரு ஓஎஸ், அது யூஎஸ்பி பென்ட்ரைவில் இருந்து கூட பூட் பண்ணலாம். இப்போ என்னோடய யூஎஸ்பியில் இருக்கிறதும் அந்த மாதிரி ஒரு லினக்ஸ் லைவ் யூஎஸ்பி லினக்ஸ் தான். அது ஆட்டோமேட்டிக்காக வந்து நான் எழுதின ஒரு அப்ளிகேஷனை வந்து ரன் பண்ணுற மாதிரி நான் செட்டப் செஞ்சுருக்கேன். ஸோ அதுதான் வந்து இப்போ ஓப்பன் ஆகிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி வந்து இவன் வந்து மதன் வந்து நம்ம ஆள்களை வந்து விளக்குறான். என்ன சாஃப்ட்வேர் ப்ரோ இது அப்படின்னு சொல்லிட்டு சரண் கேட்குறான். பெருசாக ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஒரு மியூசிக் பிளேயர், சாங்ஸ் பிளேபேக் மட்டும் இல்லாமல் இதில் சாங்ஸ் ப்ளே பண்ணுற ஹியூமன் வாய்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு வெறும் மியூசிக் மட்டும் அவுட்புட் கொடுக்குற மாதிரி ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். அதாவது நார்மலாக எல்லா மியூசிக் பிளேயரும் வந்து லைக் சாங் அப்டே ப்ளே பண்ணோம். ஸோ நம்ம ஆல் டிசைன் பண்ண சாஃப்ட்வேர் வந்து அப்டே ப்ளே பண்ணுறது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஒரு மோட் வச்சுருக்காரு, அதில் வந்து ஹியூமன் வாய்ஸ் மட்டும் இல்லாமல் அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் மட்டும் வந்து வரும். ஓகே, ஸோ அந்த மாதிரி ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருக்கேன். அது மட்டும் இல்லாமல் சாங்ஸ் ப்ளே பண்ணுற அந்த சாங்ஸோட லிரிக்ஸும் சேர்ந்து வர மாதிரி வந்து நான் ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மரன் வந்து சொல்லிவிட்டு அவன் முன்னாடி இந்த லேப்டாப்பில் இருந்த சாஃப்ட்வேர் வந்து காமிக்கிறான். சூப்பர் ப்ரோ, லிரிக்ஸ் எப்படி லிரிக்ஸ் எப்படி எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சரண் வந்து கேட்குறான். இன்டர்நெட்டில் தான் இருந்து தான் டவுன்லோட் பண்ணுறேன், கிடைக்காத பாட்டுக்கெலாம் நானே லிரிக்ஸ் வந்து டைப் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ஒரு வாய்ஸ் சர்ச் என்ஜின் இருக்குது, நீ இந்த சர்ச் என்ஜின் பட்டனை அமுத்திட்டு ஏதாவது ஒரு பாட்டோட லிரிக்ஸை வந்து நீ பாடினா உடனே அது வந்து அந்த பாட்டை ஆட்டோமேட்டிக்காக வந்து டிடெக்ட் பண்ணி காட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து விலை ரொம்ப டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறான். உன் மொபைலில் லைவ் உன் வைஃபை ஹாட்ஸ்பாட்டை வந்து ஆன் பண்ணு, லிரிக்ஸ் வேணும்னா இன்டர்நெட் வேணும், அதான் சொன்னால லிரிக்ஸ் வந்து இன்டர்நெட்லேருந்து தான் எடுக்கிறான்னு சொல்லிட்டு அதனால் வந்து மதன் வந்து சொல்கிறான். இந்த மாதிரி ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணு, அதை கனெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஆன் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு பாட்டோட லிரிக்ஸை வந்து பேசு, அதாவது பாடு அப்படின்னு சொல்கிறான். மதன் வந்து சரணை பார்த்து சொல்கிறான்.
ஸோ அதே நேரத்தில் அவன் சாஃப்ட்வேரில் எழுதிருக்க அந்த சர்ச் பட்டனையும் வந்து அவன் அமுத்துறான். சரணும் லேப்டாப்பில் லேப்டாப் பக்கத்தில் வந்து தேனி காத்தோட தேனா கலந்தாளே அப்படின்னு சொல்லிட்டு சில வரிகள் பாடுறான் இந்த படத்தில், வணக்கம் சென்னை படத்தில் வந்து. ஸோ அந்த வரிகளை பாடுறான். அது அடுத்த நொடியிலேயே மதன் எழுதிய சாஃப்ட்வேர் வந்து சரண் பாடிய அந்த பாடல் வந்து வணக்கம் சென்னை படத்தில் இருக்க அந்த பாடலை வந்து காமிச்சிருக்கு. சூப்பர் ப்ரோ ப்ளே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சரண் கேட்குறான், மதனை வந்து ப்ளே பண்ணுறான். அப்போ தன் சாஃப்ட்வேரில் வந்து பாடல் வந்து ஹியூமன் வாய்ஸ் மட்டும் இல்லாமல் கரோக்கி மட்டும் பாடுது, அதாவது பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டு இருக்க இன்ஸ்ட்ருமெண்டல் மட்டும் பாடும், ஹியூமன் வாய்ஸ் மட்டும் பாடாது. ஸோ அதுதான் கரோக்கின்னு சொல்லுவாங்க. ஸோ கரோக்கி வந்து பின்னாடி பின்னாடி இருக்க மியூசிக் வரும். ஸோ ஸ்க்ரீனில் உங்களுக்கு லிரிக்ஸ் தெரியும், நீங்கள் பாடுறதுக்கு வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ அதுதான் கரோக்கின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த சாஃப்ட்வேரை தான் நம்மால் வந்து லோக்கலாக அவரே வந்து ஒன்று உருவாக்கி எழுதி வச்சுருக்காரு. ஸோ அந்த அதே அந்த சாஃப்ட்வேரோட பாட்டம் செக்ஷனில் வந்து அந்த பாடலோட லிரிக்ஸ் வந்து அப்படியே காமிச்சிட்ருக்கு. ஏன்னா இன்டர்நெட் கனெக்ட் பண்ணியிருக்காங்க, ஸோ நெட்லேருந்து ஃபெச் பண்ணுது. ஸோ மேலே மேலே இருக்கிற செக்ஷன் ஆஃப் த அந்த அப்ளிகேஷனில் வந்து பாடலுக்கு ஏற்ற மாதிரி சிந்த் விஷுவல் வந்து செய்யப்பட்டிருக்கு. அதாவது வீடியோ இல்லாமல் இந்த மாதிரி சிந்த் விஷுவல் வந்து வந்து அழகாக வந்து அப்படியே இதெல்லாம் வந்து டிஸ்பிளே ஆகுது. ஸோ ஃபென்டாஸ்டிக் ப்ரோ, ஒரு மாதிரி இரு மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் வந்து இந்த மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் நான் வந்து இப்போ தான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரண் வந்து ஆச்சரியமாக கேட்குறான். எனக்கு பாட்டு கேட்கும்போது கூடவே சேர்ந்து பாடுற பழக்கம், அதனால தான் இந்த சாஃப்ட்வேர் இருந்தால் நல்லா இருக்கும்னு தோணுச்சு, அதான் எழுதிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து அவனுக்கு வந்து சொல்கிறான். கீழே இருக்கிற லிரிக்ஸ் தேவையில்லைன்னா சிந்த் விஷுவலையே மட்டுமே நம்ம வந்து ஃபுல் ஸ்க்ரீனில் வச்சுக்கலாம், பார்க்குறதுக்கு வந்து நல்ல அழகாக விஷுவல் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மதன் சொல்லிகிட்டு இருக்கான். ஸோ அவன் சொல்லிக்கிட்டே இருந்து அந்த சாஃப்ட்வேரை வந்து ஃபுல் ஸ்க்ரீனில் வைக்கிறான். ஸோ பாடல் வந்து ஏற்ற மாதிரி அந்த சிந்த் விஷுவலும் வந்து அழகாக அப்படியே டைனமிக்காக மாறிக்கிட்டே இருக்குது அந்த பாடலோட டைனமிக்ஸ் அண்ட் பீட்டுக்கு ஏற்ற மாதிரி. ப்ரோ உங்கள் சாஃப்ட்வேர் உங்கள் சாஃப்ட்வேரை இங்கே நாம் செட்டப் பண்ணி வச்சுருக்கிற இந்த ஏவி சிஸ்டமில் ப்ராட்காஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு சரண் கேட்குறான். நானே அதுக்கு தான் உங்ககிட்ட லேப்டாப் வாங்கினேன், என்னோடய லேப்டாப்பில் இருந்து வர ஏவி ஸ்ட்ரீமையும் கேமராமேன் ரிசப்ஷனில் இருந்து கொடுக்குற அந்த ஸ்ட்ரீமையும் உன்னால் மிக்ஸ் பண்ணி நம்ம ஏவி சிஸ்டமில் கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து சரணை பார்த்து கேட்குறான். ஸோ ஆமாம் கேட்டுட்டு ப்ராட்காஸ்ட் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு மதன் வந்து ஆமாம் அதுக்கு தான் நானும் இங்கே வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஸோ அது வந்து இந்த மிக்சிங்கில் வந்து டைரெக்டாக பண்ண முடியுமா, அந்த வீடியோகிராஃபர் எடுக்கிற வீடியோவும் நான் கொடுக்குற ஆடியோவும் மிக்ஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறான். மதன் வந்து சரணை பார்த்து கேட்குறான், கொடுக்க முடியுமாவா, முதல்ல உங்கள் கிட்டே இருக்கிற லேப்டாப்பில் இந்த ஹெச்டிஎம்ஐ கேபிளை கனெக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சரண் சொல்லிவிட்டு ஹெச்டிஎம்ஐ கேபிளோட இன்னொரு எண்டை வந்து அவனோட மிக்சிங் சாஃப்ட்வேரில் வந்து சேர்க்குறான். அடுத்த நொடி வந்து அந்த லேப்டாப்பில் மிக்ஸ் ஆகிற அந்த கன்சோலில் வந்து அவனோட கண்ட்ரோலில் வந்து ப்ளேபேக் வந்து அங்கே காட்டுது. மதன் எழுதிய அந்த சாஃப்ட்வேரோட வீடியோ அண்ட் ஆடியோவோட ஸ்ட்ரீம் வந்து அங்கே வந்து காட்டுது. சூப்பர் ப்ரோ சூப்பர். ஸோ சோர்ஸ் ஜஸ்ட்டு கேபிள் மூலமாக தான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் போதுமா அப்படின்னு சொல்லிட்டு மதன் கேட்குறான். ஏன்னா மதனுக்கு வந்து ஆடியோ மிக்சிங் புதுசாக இருக்குது. ஓகேவா, இது வரைக்கும் நம்மளால் என்ன தான் ஆடியோ வீடியோலாம் பார்க்குறேன். ஸோ எப்படி சோர்ஸ் எடுப்பாங்க அப்படின்னு அவனுக்கு ஒரு டவுட் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தோன்னே ஜஸ்ட்டு ஓ ஹெச்டிஎம்ஐ கேபிள் வழியாக தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்களா, வேறு எதுவும் இல்லையா, சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து கேட்குறான். அவ்வளோதான் ப்ரோ, எத்தனை அப்ஸ்ட்ரீம் சோர்ஸ் வேணாலும் இந்த கன்சோலில் ஜாயின் பண்ணிக்கலாம். எங்கள் கேமராமேன் அனுப்புகிற ஏவி ஸ்ட்ரீமையும் இங்கே வந்து அப்பியர் ஆகும். அதில் வந்து எந்த ஆடியோ மற்றும் வீடியோ வந்து ஸ்ட்ரீம் நான் ப்ராட்காஸ்ட் பண்ணணுன்னு நான் வந்து இங்கே செலக்ட் பண்ணிப்பேன். ப்ரோ உங்கள் ஏவி இப்போ வந்து ப்ராட்காஸ்ட் பண்ணி நம்ம காலையில் இருந்து செட்டப் பண்ண அந்த சிஸ்டத்தை வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமா பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு சரண் மதனோட கேட்குறான். சரி அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து சொல்லிட்டு அந்த சாஃப்ட்வேரை வந்து வழக்கம் போல் வந்து ப்ளே அவனோட ப்ளேலிஸ்ட் வழக்கமாக கேட்குற அந்த ப்ளேலிஸ்ட் வந்து ஓப்பன் பண்ணுறான். முதலாவதாக வந்து தால் என்னும் இந்தி படத்தில் இருந்து வர தால் சி தால் அப்படின்ற அந்த பிஜிஎம் வந்து இருக்குது. ஸோ இந்த ஏஆர்ஆர் ஃபேன்ஸை திருத்தவே முடியாதுப்பா, சரி ப்ளே பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு சரண் வந்து பார்த்து கேட்குறான். ஸோ இந்த பாட்டை கேட்டோடனே ஓ நீங்களும் ஏஆர்ஆர் ஃபேனா அப்படின்னு சொல்லிட்டு மதனை பார்த்து இவங்களெல்லாம் திருத்தவே முடியாதுடா ஏஆர்ஆர் ஃபேன்ஸ் அப்படின்ற மாதிரி ஜாலியாக வந்து ஃபன்னுக்காக வந்து சொல்கிறான். ஸோ அவனை வந்து அவன் கன்சோல் சாஃப்ட்வேரில் எல்லா செட்டிங்கும் சரி பார்த்துட்டு மதன் இருந்த அந்த அவனோட லேப்டாப்பில் அந்த ஏவி ஸ்ட்ரீம் வந்து ப்ராட்காஸ்ட் செய்கிற மாதிரி வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கான். இப்போ ப்ளே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சரண் வந்து சொல்கிறான்.
ஸோ அதுக்கு மதனம் தான் சாஃப்ட்வேரில் அந்த ப்ளே பட்டனை வந்து அழுத்துறான். அழுத்தினோடனே வந்து அந்த பாடலோட முதலாவதாக வரும் அந்த ஃபியூஷன், அந்த ஃபியூஷன் இசை வந்து அங்கே வந்து அங்கே ஒலிக்குது. சுரேஷும் வந்து சுரேஷோட ஃபார்ம் ஹவுஸ் முழுவதும் அப்படியே வந்து அந்த சவுண்டு கேட்குற மாதிரி செட்டப் செஞ்சு வச்சுருந்தாங்கல்ல, அந்த டால்பி அட்மாஸ்பியர், டால்பி அட்மாஸ்பியர். ஸோ அந்த அந்த ஸ்பீக்கர்லலாம் வந்து எல்லா ஸ்பீக்கர்லையுமே வந்து அந்த சவுண்டு வந்து கேட்க ஆரம்பிக்குது. ஃபார்ம் ஹவுஸில் வந்து நாலு திசையும் அப்படியே எல்லா வச்சு இடத்துலையும் இருக்க அந்த மினி தியேட்டரோட அந்த ஓஎல்இடி ஸ்க்ரீனில் வந்து மதனோட சாஃப்ட்வேரில் இருந்து வரும் அந்த சிந்த் விஷுவல் வந்து அப்படியே பார்க்க தெரியுது. ஸோ டால்பி ஸ்பீக்கர்லேருந்து வர லைக் சவுண்டும் ஓஎல்இடி ஸ்க்ரீனில் தெரியல அந்த சிந்த் விஷுவலும் பார்க்கறதுக்கே வந்து ஏதோ அந்த ஃபார்ம் ஹவுஸில் வந்து அங்கே ப்ரெசண்ட்டாக இருக்க எல்லாருக்கும் ஏதோ ஒரு புது விதமாக வந்து ஒரு அனுபவத்தை உண்டாக்குது அங்கே ப்ரெசண்ட்டாக இருக்கிற எல்லாருமே. பலர் புதுசாக நிறைய பேர் வந்து அந்த அந்த ஒரு அனுபவத்தை வந்து புதுசாக ஏதோ ஒரு லேட்டஸ்ட்டாக ஒரு சினிமா தேட்டரில் அந்த அப் டு டேட்டாக அந்த அப் டு ட்ரெண்டில் இருக்கிற ஒரு சினிமா தேட்டரில் இருக்கிற மாதிரி வந்து அப்படியே ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ ஃபார்ம் ஹவுஸ்லேருந்து பல பேர் வந்து சவுண்டு எங்கேருந்து வருது அப்படின்னு தேடி மதனம் சரணம் உட்காந்துட்டு இருக்க அந்த மிக்சிங் கன்சோல் கூடாரத்தை வந்து பார்த்துட்டு போகிறாங்க. ப்ரோ சூப்பர், நீங்கள் இதுக்கு தான் வந்து டால்பி 9.2.4 செட்டப் வச்சிங்களா? உங்கள் சாஃப்ட்வேர் சாங்ஸ் எந்த ஃபார்மேட் வேணால் ப்ளே பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு சரண் வந்து அவளாக கேட்குறான். சரண் கேட்கும்போது ஜி ஸ்ட்ரீம் ஃப்ரேம் ஒர்க் தான் வந்து யூஸ் பண்ணுறதுனால என் சாஃப்ட்வேர் எந்த ஃபார்மேட்டில் இருந்தாலும் ஆடியோ வீடியோ ஃபைலையும் வந்து ப்ளே பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறான். சூப்பர் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு சரண் வந்து அவன் ஏவி கன்சோல் சாஃப்ட்வேர் வந்து சேனலில் வந்து அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் வந்து செஞ்சுக்கிட்டே வந்து மதன் வந்து பாராட்டுறான். சரண் வந்து அட்ஜஸ்ட் பண்ண அந்த செஞ்சுட்டு அந்த டால்பி ஸ்பீக்கர்லேருந்து வர சவுண்ட் வந்து சுரேஷோட ஃபார்ம் ஹவுஸில் வந்து அப்படியே ஒரு நல்ல ஒரு எக்கோ அண்ட் வைப்ரேஷன் வந்து ஒரு நல்ல ஒரு அற்புதமான ஒரு வைப்ரண்ட் மியூசிக் வந்து பக்காவாக வந்து சூட் ஆகுது. ஸோ இதுதான் வந்து இந்த பேராகிராஃப். ஸோ ஸ்டில் வந்து அந்த என்விரான்மெண்ட் எப்படி போகுது, அந்த ஆம்பியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றது தான் அந்த பேராகிராஃபில் போயிட்டுருக்கு. ப்ளஸ் மதனும் சரணும் அந்த எந்த அளவுக்கு அந்த சவுண்ட் மேலே இருக்க அந்த லவ் அண்ட் பேஷனோட எப்படி டிஸ்கஸ் பண்ணுறாங்க அப்படின்றது தான் இந்த பேராகிராஃப். ஓகே, ஸோ இப்போ அடுத்து வந்து கட் பண்ணால் இப்போ ரூம்க்கு, தீப்தியோட ரூம்க்கு வந்து சீன் வருது. அதாவது போன சீன் வந்து பார்த்தீங்கன்னா ரிசப்ஷன் பக்கத்தில் அந்த கண்ட்ரோலர் இருக்கிற அந்த பிளேஸில் வந்து நடந்தது அந்த கான்வர்சேஷன். இப்போ அது கட் பண்ணால் உடனே வந்து தீப்தி ரூம்க்கு வந்து வராங்க இப்போ. ஸோ தீப்தி ரூமில் வந்து இப்போ அந்த சீன் வந்து ஸ்டார்ட் ஆகுது அடுத்த பேரகிராஃப். ஸோ தீப்தி ரூமில் வந்து சுரேஷ் வந்து பேசுகிறான், உன் அண்ணன் ஆரம்பிச்சிட்டான் போல அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் வந்து மதனோட தங்கச்சியை பார்த்து சொன்னான். ஸோ சொன்ன உடனே வந்து மதனோட தங்கச்சி வந்து அவனே தான் அப்படின்னு சொல்லிட்டு மதனோட தங்கச்சியை வந்து சொல்கிறா. ஸோ அவன் சொல்லும் போதே வந்து அவன் தோளில் இருக்கிற அந்த பாப்பா வந்து தூங்கிக்கிட்டு இருந்தான் அந்த மதன் தங்கச்சியோட குழந்தை வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து சினிங்க ஆரம்பிக்குது. ஸோ அப்போ வந்து மதனோட தங்கச்சி என்ன சொல்கிறான், நான் பாப்பா வந்து ரூமில் தூங்க வச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மதனோட தங்கச்சி வந்து சுரேஷ்கிட்ட சொல்லிட்டு தீப்தி ரூம்லேருந்து வெளியே வந்துடுறாங்க. ஸோ அவங்க மதனோட தங்கச்சி வெளியே வந்ததும் வந்து சுரேஷ் நீங்கள் இவ்வளோ நேரம் வந்து மதனை பற்றி தானே பேசிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா வந்து சுரேஷை பார்த்து கேட்குறாங்க. ஸோ அப்போ வந்து அப்போ உங்களுக்கு வந்து பக்கத்தில் வந்து குழந்தையோட உட்காந்துட்டு இருந்தது வந்து மதனோட தங்கச்சின்னு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் வந்து கார்த்திகா கிட்ட வந்து பார்த்து கேட்ட உடனே உடனே வந்து கார்த்திகா வந்து சரி நம்ம இப்போதான் தெரிஞ்சிருச்சுல அவங்க கிட்ட மறுபடியும் போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா உடனே வந்து தீப்தியோட ரூம்லேருந்து வெளியே வராங்க. வெளியே அவங்க ரெண்டு பேரும் வெளியே போயிடுறாங்க. மதனோட தங்கச்சியும் ஃபஸ்ட்டு போயிடுறாங்க. உடனே அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்து கார்த்திகாவும் வந்து வெளியே போயிடுறாங்க. அப்போ மறுபடியும் ரூமில் வந்து சுரேஷ் வந்து ஏண்டி நீ முதல்லயே சொல்றது இல்லையா, நான் ரெண்டு பேரும் வந்து ஒன்னா இருக்காங்களே ஆல்ரெடி இன்ட்ரடியூஸ் ஆகிட்டு இருப்பாங்களேன்னு சொல்லிட்டு நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் வந்து தீப்தி கிட்ட வந்து கேட்குறான், ஏண்டி நீ சொல்லலையா அவங்க யாரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கலையா ரெண்டு பேரையும் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் வந்து தீப்தி கிட்ட கேட்குறான். அப்போ வந்து ஏன்னா தீப்தி இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கு வரும்போது தான் சுரேஷ் உள்ள வந்திருப்பான். ஸோ அதனால வந்து நீ பண்ணவே இல்லையா அவங்க ரெண்டு பேரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணவே இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க.
அதுக்கு வந்து தீப்தி வந்து சரி விடுங்க லைட்டா இப்பதான் பத்தி இருக்கு என்ன நடக்குதுன்னு பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தீப்தி வந்து சிரிச்சுக்கிட்டே வந்து அவ அந்த மேக்கப் எல்லாம் வந்து போட்டுக்கிட்டு ரிசப்ஷனுக்கு வந்து ரெடி ஆயிட்டு இருக்கா. ஸோ இந்த பேரகிராஃபும் அப்படி நானே போறேன். ஓகே. ஸோ கார்த்திகா சாரி கார்த்திகா வந்து மதனோட தங்கச்சியை வந்து அவ ரூம்க்கு அவ ரூம்குள்ள போறதை பார்த்துட்டு பின்னாடியே வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்து போறாங்க. ஆனால் அவங்க வந்து அவங்க மதனோட தங்கச்சியை பார்த்து பேசுறதுக்குள்ள வந்து அவங்க பார்த்தா அவங்க அவங்களோட ரூம்க்கு போயிடுறாங்க. மதனோட தங்கச்சி வந்து அவங்களுக்குன்னு சொல்லிட்டு அலர்ட் ஆன அந்த ரூம்க்கு உள்ளே வந்து போயிடுறாங்க. ஸோ அந்த ரூம் பார்த்தாக்க கார்த்திகாவோட ரூமுக்கு பக்கத்து ரூமே வந்து இருக்கிறத பார்த்துட்டு நினச்சி கார்த்திகா வந்து சிரிக்கிறான். ஸோ இப்போ வந்து எப்படி வந்து மதனோட ரூம்குள்ளே போகிறது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தயங்குறான். ஐயோ அவள் உள்ளே போயிட்டாங்களே அவள் எப்படி வந்து எப்படி ரூம்குள்ளே போகிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போதே வந்து அங்கே அவங்க வந்து அங்கே ரூம் பை ரூமாக வந்து மினரல் வாட்டர் வந்து வைக்கிறதுக்கு வந்து அந்த ட்ராலி வந்து தள்ளிக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்காங்க. அப்போதான் வந்து கார்த்திகாவுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைச்சி அவர் என்ன பண்ணுறான்னா அவளோட ரூமுக்கு வந்து ரெண்டு பாட்டிலும் மதனோட ரூமுக்கு வந்து நாலு பாட்டிலும் வந்து எடுத்துக்கிறான் கையில் வந்து எடுத்துக்கிறான். எடுத்துக்கிட்டு நேராக வந்து மதனோட ரூமை வந்து எல்லாத்தையும் அப்படியே கையில் வச்சுக்கிட்டு எப்படியோ ஒன்று கஷ்டப்பட்டு வந்து அந்த கதவை வந்து தட்டுறான். ஸோ கதவை தட்டின உடனே மதனோட தங்கச்சி தான் வந்து திறக்கிறாங்க. மதனோட தங்கச்சி திறந்துட்டு உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகாவை வந்து உள்ளே குறோம். ஏன்னா அவளுக்கு மதனோட தங்கச்சிக்கு வந்து ஆல்ரெடி வந்து கார்த்திகா வந்து தெரியும் இல்லையா அந்த ரூமில் பார்த்ததுனால. மதனோட தங்கச்சி என்ன நினச்சிட்டு இருப்பாருன்னா இது வந்து தீப்தியோட ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரி தான் வந்து நினச்சிட்டு இருக்கா. ஸோ உடனே உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றா. அப்போ வந்து அவங்க அம்மா மதனோட அம்மா வராங்க. அப்போ மதனோட தங்கச்சி வந்து அம்மா இது வந்து கார்த்திகா அக்கா தீப்தி அக்காவோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு மதனோட அம்மாவை வந்து கார்த்திகாவுக்கு வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணி வைக்கிறா மதனோட தங்கச்சி. ஸோ அப்போ வந்து கார்த்திகா என்ன சொல்றா வாட்டர் பாட்டில் வந்து கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா வந்து அவகிட்ட இருந்த பாட்டில்ஸை வந்து மதனோட அம்மா கிட்ட வந்து கொடுக்குறான். ஸோ அப்போ வந்து உட்காருமா அப்படின்னு சொல்லிட்டு மதனோட அம்மா வந்து கார்த்திகாவை பார்த்து சொல்றாங்க. அப்போதான் வந்து மதனோட அப்பா வந்து உள்ள இருந்து வராரு. மாப்பிள்ளை பொண்ணெல்லாம் ரெடி ஆகிட்டாங்களாம்மா அப்படின்னு சொல்லிட்டு மதனோட அப்பா வந்து கார்த்திகா கிட்ட கேட்குறாங்க. ரெடி பண்ணிட்டு இருக்காங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா வந்து அவங்க அப்பாவை வந்து கொஞ்சம் மரியாதையாக வந்து சொல்கிறான் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க சார் அப்படின்னு சொல்கிறான். அடுத்து வந்து கார்த்திகாவோட கண்கள் வந்து மதன் வந்து ரூமில் மதன் ரூமில் இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். ஒருவேளை மதன் ஒருவேளை இங்கே இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு தேடுறான். அப்போதான் அப்போ வந்து மதனோட தங்கச்சியோட ஹஸ்பண்ட் வந்து உள்ளேருந்து வராரு. உள்ளேருந்து வந்துட்டு கார்த்திகா வந்து உக்காந்துட்டு இருக்கிறது வந்து பார்க்குறாரு. அப்போ வந்து மதனோட அம்மா வந்து இது வந்து தீப்தியோட ஃப்ரெண்டு மாப்பிள்ளை வாட்டர் பாட்டில் வந்து கொடுத்துட்டு போக வந்து வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு மதனோட அம்மா வந்து சொல்கிறாங்க. அப்போ வந்து அவர் அதான் மதனோட தங்கச்சியோட ஹஸ்பண்ட் வந்து அங்கே ரெடி பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு மதன் தங்கச்சியோட ஹஸ்பண்ட் வந்து கார்த்திகாவை பார்த்து கேட்குறாரு. பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா வந்து சொல்கிறான். சரி அப்போ நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா வந்து மதன் ரூம்ல வந்து வெளியே வந்துடுறாங்க. ஸோ இந்த இது வந்து மதனோட ரூம்ல நடக்கிற ஒரு ஒரு சீனு. ஓகே. ஸோ அவங்க இந்த ரூம்ல இருந்து வெளில வந்துட்டு திருப்பி வந்து கார்த்திகா வந்து அவங்களோட ரூம்ல வந்து வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. கார்த்திகாவோட அப்பா அம்மா வந்து இப்போ ட்ராவல் டயர்ல வந்து பயங்கரமா வந்து தூங்கிட்டு இருக்காங்க. அப்ப வந்து திருடா திருடி படத்துல வரும் தீ தீ தித்திக்கும் தீ அப்படின்ற பாடலோட இசை வந்து சவுண்டு கேட்க ஆரம்பிக்குது. ஏஆர்ஆர் இசையை வந்து கேட்டவரே வந்து ரூமோட ஜன்னல்ல வந்து ஓரத்துல வந்து நிக்கிறா கார்த்திகா. ஜன்னல்ல இருந்து அந்த தெரிஞ்ச அந்த ஓஎல்இடி ஸ்க்ரீன்ல அந்த இசைக்கேற்ற மாதிரி அந்த சிந்த் விஷுவல் வந்து பார்த்துக்கிட்டு அப்படியே கண்ணுக்கு இதமா வந்து வந்து கேட்டுக்கிட்டு இருக்கு அவளுக்கு. ஸோ கார்த்திகா வந்து அவன் எல்லாத்தையும் மறந்துட்டு கொஞ்ச நேரம் வந்து ஏஆர்ஆர் மியூசிக்கை வந்து அப்படியே ரெஸ்டபடி அங்கே நின்றுட்டுருக்கா. அதே நேரத்தில் வந்து ஏவி மிக்சிங் கன்சோல் இருக்கிற இடத்துல வந்து மதனும் சரணும் அவங்க ரெடி பண்ண அந்த ஏவி சிஸ்டமில் இருந்து வர இசையை வந்து சிந்து விஷயில வந்து ரெஸ்டபடி அவங்களும் உட்காந்து அப்படியே வந்து எல்லா சிஸ்டமும் ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு சரி பார்த்துட்டு இருக்காங்க. ப்ரோ செம்ம, நீங்கள் எங்கள் கம்பெனியில் ஜாயின் பண்ணுங்க எங்கள் கம்பெனியில் ஜாயின் பண்ணுங்க ப்ரோ, இந்த மாதிரி ஏவி செட்டப் வந்து இது வரைக்கும் எங்கள் அண்ணன் செட் பண்ணி நான் பார்த்ததே இல்லை.
அவன் கஸ்டமரைப்பா கஸ்டமரே பா இந்த ஏவி சிஸ்டம்மை பார்க்குறாங்கன்னு சொன்னப்போ சொதப்ப போகிறாங்கன்னு நான் நினச்சேன். அப்படி தான் பல இடத்துல நடந்திருக்கு, ஆனால் நீங்கள் வேறு லெவல் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு சரண் வந்து மதனை பார்த்து பாராட்டுறான். அதாவது ஏவி சிஸ்டம் அவங்களே பார்த்துக்க போகிறாங்க, நீ ஜஸ்ட்டு போய் மிக்சிங் மட்டும் பண்ணு அப்படின்னு அவங்க தம்பி கையில் அந்த சரண் கையில் சொல்லியிருக்கான் அவங்க அண்ணன். ஸோ அதை கேட்டோன்னே இவன் வந்து எவனோ ஒருத்தன் ஆர்வக்கோளாறுல நானே பண்ணுறேன்னு சொல்லியிருக்கான், கண்டிப்பாக சொதப்போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து மைண்ட் செட்டில் ஃபிக்ஸ் ஆகிட்டான். ஆனால் இங்கே வந்து பார்த்தா தலைவர் வந்து ஒரு சாஃப்ட்வேரு கரியோக்கே அதெல்லாம் ரெடியாக பர்ஃபெக்டாக வச்சுருக்கிறத பார்த்து சூப்பர் ப்ரோ நீங்கள் அப்படின்ற மாதிரி வந்து சரண் வந்து மரணம் வந்து பாராட்டுறான். அதுவும் ஓஎல்இடி ஸ்க்ரீனில் எல்லாம் 8K ரெசல்யூஷனில் சிந்த் விஷுவல் காட்டும் போது சூப்பராக இருக்குது ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு சரண் வந்து ரசிச்சுக்கிட்டே வந்து சொல்கிறான். அப்புறம் வந்து நீ பார்க்காத அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து நீ பாக்காததா அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து தன்னடக்கத்தோட சொல்றான். அதாவது நீ பல கல்யாணத்துக்கு போயிருக்க, பல இடத்துல மிக்சிங் பண்ணியிருப்ப, ஆடியோ மிக்சிங் வீடியோ மிக்சிங்லாம், ஸோ இதெல்லாம் பார்த்து நீ பாக்காததாடா அப்படின்ற மாதிரி வந்து சொல்றான். இந்த ஏஆர்ஆர் சாங்ஸ் இதெல்லாம் எப்போ வந்தது ப்ரோ? இவ்வளவு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோட வச்சு ஒருத்தரால் மியூசிக் கம்போஸ் பண்ண முடியுமா? நான் ஆல்மோஸ்ட் எல்லா சேனல்லையும் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். யூஸ்வலாக இந்த மாதிரி அட்ஜஸ்ட் எல்லாம் வந்து டிஜே ஆரம்பித்து ஒரு மணி நேரம் வந்து கழித்து தான் என்னால் வந்து கரெக்டாக உட்கார வைக்க முடியும். ஆனால் உங்கள் ஏஆர்ஆர் பாட்டுக்கெலாம் வந்து ரெண்டே பாட்டில் உட்கார வச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சரண் சொல்கிறான். அந்த மியூசிக்கோட டைனமிக்ஸ்லாம் சொல்கிறான். ஏன்னா வந்து ஒரு ஒரு பாட்டும் சில சில இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தான் இருக்கும், அதனால் அதை டியூன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். ஆனால் இங்கே எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் இருக்கிறனால ஒரு 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 பாட்டிலே நிறைய சேஞ்சஸ்லாம் பண்ணி ரெண்டு பாட்டிலே வந்து பயங்கரமான செட்டிங்ஸ்லாம் வந்து சரண் வந்து பர்ஃபெக்டாக வந்து வெஸ்ட்டான். ஸோ அதுதான் அவனும் சொல்கிறான். உண்மையிலே ஏஆர்ஆர் வந்து ஒரு ஜீனியஸ் தான் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு சரண் வந்து சொல்கிறான். அதை மதன் கேட்டு அப்படியே சிரிச்சுக்கிட்டே வந்து பாடலை வந்து ரசிச்சுக்கிட்டு இருக்கான். பாடலோட மூணாவது நிமிஷம் 34வது நொடியில் வந்து அந்த வந்த அழகான மெல்லிய குரலோட தென்றல் காற்றும் சேர்ந்து பாடுவது போல் இசையை வந்து டால்பி ஸ்பீக்கரில் வந்து ஒலித்தது. அதாவது செம்மையாக அப்படியே மெல்லி அப்படியே மெலடியாக வந்து செம்மையாக பாடியிருக்கு. வாட் ப்ரோ, ஏர்ஃப்ளே எஃபெக்ட் கவனிச்சிங்களா அப்படின்னு சொல்லிட்டு சரண் வந்து உணர்ச்சி வசப்பட்டு மறதனை கேட்கலாம். ஏர்ஃப்ளே எஃபெக்டா அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து புரியாமல் கேட்குறான். அந்த லேடி வாய்ஸ் சேர்ந்து காத்தோட பாடிக்கிட்டே வந்து வீசுகிற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் ஏர்ஃப்ளே எஃபெக்ட். நான் ஒரு சில சாங்ஸ் தான் இந்த மாதிரி வந்து கேட்டிருக்கேன், ஆனால் ஏஆர்ஆர் 20 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த யூஸ் பண்ணி இருக்கார் பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு சரண் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஏஆர்ஆர் ரசிகனாக வந்து மாறிட்டே இருக்கிறத வந்து மதன் அப்படியே பார்த்து வந்து சந்தோஷப்படுறான். சரணும் வந்து ஒரு ஏஆர்ஆர் ஃபேனாக மாறிடுவோம் அப்படின்ற ஒரு சந்தோஷத்தில் அவனும் இருக்கான். ஸோ ஸோ இது மாதிரி அங்கே அந்த கண்ட்ரோலர் அந்த இதுவில் வந்து நடந்துட்டுருக்கு. ரிசப்ஷன் இப்போ வந்து ரிசப்ஷன் டேபிள் வைக்கப்பட்டிருந்த இடத்துல வந்து எல்லாரும் அந்த வரவங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வந்து உக்காடுறாங்க. அந்த அந்த டேபிள் அந்த ரவுண்ட் டேபிள் இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து வந்து ஒவ்வொருத்தராக வந்து உக்காடுறாங்க. ஸோ அங்கே இசையை வந்து கேட்டுக்கிட்டே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. கார்த்திகா வந்து அவளோட ரூம்ல இருந்து ரிசப்ஷன் டேபிள்கள் இருக்கிற இடத்துக்கு வந்து வர. ஸோ அப்போ வந்து ரிசப்ஷன் டேபிள்ல இருந்த உட்காந்துருந்த ஒரு வயசானவர் வந்து தண்ணி கொஞ்சம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா கிட்ட வந்து கேட்குறாரு. கார்த்திகா வந்து உடனே அவளுக்கு தான் ஆல்ரெடி வந்து உள்ள வந்து சப்ளை பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியும் இல்லையா. ஸோ அவள் வந்து உள்ள போயிட்டு உள்ள வந்து ஒரு பாட்டில் எடுத்துட்டு வந்து அந்த முதியவர்கிட்ட வந்து கொடுக்குறா. ஸோ அந்த தண்ணி கேட்ட அந்த பெரியவர்கிட்ட வந்து கொடுக்குறா. அப்போதான் வந்து அவள் அங்கே பார்க்குறா அங்கே அந்த டேபிளில் அந்த ரவுண்ட் டேபிளில் வந்து இன்னும் தண்ணி வந்து சப்ளை பண்ணலை, இன்னும் யாரும் அங்கே தண்ணி வாட்டர் பாட்டில் வந்து இன்னும் விற்கலை அப்படின்றத வந்து பார்க்குறா. ஸோ உடனே சரி சரி நாம் வந்து என்ன பண்ணலாம், நாம் அங்கே எடுத்துகிட்டு வந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டேபிள்லையும் ஒவ்வொரு டேபிளுக்கும் வந்து அவள் வந்து எடுத்துகிட்டு வந்து வாட்டர் பாட்டில்ஸ் வந்து விற்க ஆரம்பிக்கிறான். ஸோ கார்த்திகா வந்து எல்லாம் கொடுத்துட்டு இருக்கும்போது அது ஃப்ரண்ட்டுக்கு வரா, பேக்ல இருந்து அப்படியே வச்சுக்கிட்டே வரா. அந்த ரவுண்ட் ரோட் டேபிள்ஸ்ல வந்து லாஸ்ட் ரோல இருந்து அந்த ரிசப்ஷன் அந்த இதுக்கு அந்த டேபிள்ஸ்க்கெல்லாம் வரும்போது ஃப்ரண்ட் ரோவுக்கு வரும்போது தான் வந்து மதன் கன்சோல் ஏரியாவும் அந்த ஃப்ரண்ட் ரோவுக்கும் கொஞ்சம் அருகாமையில் இருக்கு, கொஞ்சம் கிட்ட தான் இருக்கு.
ஆனா பாத்தீங்கன்னா அவனு அவன் உக்காந்துட்டு இருக்கிற அந்த ஏரியா வந்து இந்த செடிகள் வந்து மறைச்சிருக்கு. ஏன்னா அவங்க அவங்க வைக்கும் அவங்க அந்த ஆடியோ அந்த கண்ட்ரோலர் செட்டப் இருக்கிற இடமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு செடிக்கு பேக்ல தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அவன் அது மாதிரி வந்து அந்த இடத்த சூஸ் பண்ணி அங்க அந்த செடிக்கு மறைவா வந்து வச்சிருக்கான். அதனால வந்து ரிசப்ஷன் ஏரியால இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த கண்ட்ரோலர்ல உள்ள யாரெல்லாம் உக்காந்துட்டு இருக்காங்கன்றது வந்து யாருக்கும் தெரியாது. என்னதான் வந்து பக்கத்து பக்கத்துல இருந்தாலும் அந்த இது வந்து தெரியாம இருக்கு. ஸோ அப்போ என்ன நடக்குதுன்னா கார்த்திகா வந்து ஃப்ரண்ட் ரோல வந்து இப்ப தண்ணி வச்சுட்டு வந்துட்டு இருக்கா, ஒவ்வொரு டேபிளுக்கும் தண்ணி வச்சுட்டு வந்துட்டு இருக்கா. அப்போ வந்து சரண் வந்து அந்த இதுவெல்லாம் கொஞ்சம் சரி ரிலாக்ஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாரி இல்ல அந்த இது அந்த சரண் வந்து உள்ள ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது அவனுக்கு வந்து மொபைல் கால் வந்து வருது. ஸோ ஒரு ரிங் அடிக்குது, ரிங் அவன் வந்து அந்த இடத்துல வந்து எழுந்து வந்து சொல்றீ அப்படின்னு சொல்லிட்டு சரண் வந்து அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட பேசிக்கிட்டே வந்து பேச ஆரம்பிக்கிறான். ஸோ பல கொஞ்ச நேரம் வந்து அந்த பாடலை ரசித்தபடி சரண் வந்து பேசிட்டு மொபைலை வந்து வைக்கிறான். அப்போ வந்து மேட்ரே இல்லைனாலும் ஃபோன் பண்ணி மொக்க போடுறா அப்படின்னு சொல்லிட்டு சரண் வந்து மதன் கூட வந்து மதன் கிட்ட வந்து சொல்கிறான், இது மாதிரி வந்து என் கேர்ள் ஃப்ரெண்டு தான், மேட்ரே இல்லைனாலும் ஃபோன் பண்ணி மொக்க போடுறா அப்படின்னு சொல்லிட்டு சரண் வந்து மதன் கிட்ட சொல்கிறான். அப்போ வந்து மதன் வந்து சிரிச்சுக்கிட்டே வந்து அவன் லேப்டாப்பை பார்த்து அவன் இது பண்ணிட்டு இருக்கான். ப்ரோ நீங்கள் யாராச்சும் லவ் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்கிற வந்து சரண் வந்து மதனை பார்த்து சும்மா கேட்குறான். அப்போ வந்து அப்பவும் வந்து மதன் வந்து சிரிச்சுக்கிட்டே வந்து அமைதியாக வந்து லேப்டாப்பை பார்த்துட்டு இருக்கான். அப்போ வந்து சரண் கண்டினியூ பண்ணுறான், அப்போது லவ் ஃபெயிலியரா அப்படின்னு சொல்லிட்டு சரண் வந்து கேட்குறான். அதுக்கு வந்து மதன் நானே நொந்து போயிருக்கேன்டா அப்படின்னு சொல்லிட்டு மதன் சொல்கிறான். அப்போ கன்ஃபார்ம் லவ் ஃபெயிலியரு, என்ன அவங்க எக்ஸை கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சரண் வந்து கிண்டலாக கேட்டுக்கிட்டு இருக்கான் மதனை. மதனை வந்து அப்போவும் வந்து மதன் வந்து சிரிச்சுக்கிட்டே வந்து அமைதியாக இருக்கான். ஸோ அப்போ வந்து கார்த்திகா வந்து அங்கே பாட்டில் வந்து வச்சுக்கிட்டு தான் இருக்கா. இது வந்து ஆக்சுவலாக இந்த கான்வர்சேஷன் வந்து அந்த கூடாரத்துக்குள்ளே மறைவாக நடக்குது. அவள் வந்து இத்தனைக்கும் பக்கத்தில் தான் இருக்கா, ஆனால் அவளுக்கு வந்து உள்ளே என்ன நடக்குதுன்னு தெரியல. அவள் அங்கே இது உள்ள ரிசப்ஷன் டேபிளில் வந்து தண்ணி வந்து வச்சுக்கிட்டே இருக்கா. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் டேபிளில் வந்து வச்சுக்கிட்டு வந்திருக்கா அங்கே. அப்போ அங்கே வச்சுட்டு வராந்தா ஃபஸ்ட்டு டேபிள் அந்த ஃபஸ்ட்டு ரோக்கு வந்து வைக்க ஆரம்பிச்சுட்டு இப்போ கார்த்திகா வந்து பண்ணிகிட்ருக்கா. ஸோ டென்ட்டில் அது வரைக்கும் அவ்வளோ நேரம் சும்மா மதன் கூட கேலியாக பேசிகிட்டு இருந்த சரண் வந்து அவனோட இடத்த விட்டுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இடத்த விட்டுட்டு அந்த அந்த மறைவுக்கு மறைவிலிருந்து கொஞ்சம் வெளியே வரான். அந்த 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 ஸ்டேஜ் கிட்ட வந்து சரண் வந்து வரான். ஸோ சரண் வரும்போது கார்த்திகா வந்து அப்போது தான் வந்து அந்த பாட்டில் தண்ணி பாட்டிலை வந்து வச்சுட்டு இருக்கிறத வந்து சரண் வந்து பார்க்குறான். ஸோ ஒரு அக்கா வந்து தண்ணியெல்லாம் சப்ளை பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு கார்த்திகா கிட்ட அக்கா இந்த இடத்துல வந்து ஒரு மினரல் வாட்டர் வந்து கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு ரோலில் சப்ளை பண்ணுறீங்க இல்லையா, எங்கள் கிட்ட கூட வந்து தண்ணி இல்லை, எங்களுக்கும் வந்து சப்ளை பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சரண் வந்து கேட்குறான். அப்பதான் வந்து கார்த்திகா வந்து அந்த 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 செடிகளுக்கு பின்னாடி வந்து ஒரு டென்ட் இருக்கிறதே வந்து அப்பதான் வந்து அவ பாக்குறா. அப்பதான் வந்து அந்த டென்ட்டையே வந்து பாக்குறா. ஸோ அந்த டென்ட்டை பார்த்துட்டு அங்க வந்து ஒரு கம்ப்யூட்டர் மானிட்டர் பின்னாடி அதாவது லேப்டாப் மானிட்டர் கீழே பின்னாடி வந்து யாரோ வந்து உக்காந்துட்டு ஒர்க் பண்ணுறது வந்து அவளுக்கு வந்து தெரியும். நிறைய வந்து அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, ஆம்பிளிஃபயர்ஸ் இருக்கும், கண்ட்ரோலர்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்து மறைச்சிட்டு இருக்கு, ஆனால் யாரோ ஒருத்தர் வந்து லேப்டாப்பில் வந்து அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது வந்து அவளுக்கு வந்து கார்த்திகாக வந்து தெரிஞ்சு சரி நம்ம கையில் வச்சுட்டு இருக்கிற பாட்டில் அங்கே வச்சிடலாம் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து உள்ளே வந்து விற்க வர. ஸோ டென்ட் கிட்ட வர வரதான் வந்து அவளுக்கு அந்த மானிட்டருக்கு பின்னாடி வந்து யார் உக்காந்துட்டு இருக்காங்கன்றத வந்து அவ வந்து பாக்குறா. ஸோ அவன மதனோட ஃபேஸ் வந்து அப்பதான் வந்து தெரிய ஆரம்பிக்குது. ஸோ கிட்ட வந்து மதன் கிட்ட வந்து அந்த வந்து நிக்கிறான். ஸோ அவன் வந்து ஆனா கவனிக்கல, அவன் வந்து லேப்டாப்ல ஏதோ வந்து பண்ணிட்டு இருக்கான். ஸோ லேப்டாப்ல வந்து பண்ணிட்டு இருக்கும் போது அவனுக்கு ஃப்ரண்ட்ல வந்து ஒரு பெரிய மானிட்டர் இருக்கு, அந்த மானிட்டருக்கு அடுத்துதான் வந்து கார்த்திகா வந்து நிக்கிறா. ஸோ அங்க வந்து நிக்கிறது வந்து பார்க்கும்போது யாரோ வந்து நிற்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். ஸோ
மேல தலைய தூக்கி பார்க்கும்போதுதான் வந்து கார்த்திகா வந்து அங்க நின்னுட்டு இருக்கா. சோ அவளை நின்று அவ நிக்கிறத பார்த்த உடனே அவ வந்து கார்த்திகாவோட அந்த ஃபேஸ் வந்து அப்பதான் வந்து அவனுக்கு தெரியுது. கார்த்திகாவை பார்த்த உடனே மதன் வந்து எழுந்துச்சு நிக்கிறான். அது வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டு இருந்த கார்த்திகாவை பார்த்துட்டு எழுந்துச்சு நிக்கிறான். ஸோ கார்த்திகாவும் மதனும் வந்து வழக்கம் போல இவங்க ரெண்டு பேரும் வந்து கண்ணில் பேசிப்பாங்க இல்லையா. ஸோ அது மாதிரி ரெண்டு பேரையும் பார்த்துக்கிறாங்க. ரெண்டு பேரும் வந்து கொஞ்ச நேரம் வந்து ரெண்டு பேரும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ இதை வந்து கவனிக்கிறான் சரண் வந்து இதை பார்க்குறான். என்ன இவங்க ரெண்டு பேரும் இப்படி பாத்துக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சரண் பார்த்துட்டு அவங்க கிட்ட வரான். அவங்க கிட்ட வந்துட்டு மதன் கிட்ட வந்து என்ன கேட்கறான், ப்ரோ இவங்களை உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சரண் கிட்ட கேட்கறான். சாரி, சரண் வந்து மதன் கிட்ட கேட்கறான். அப்போ வந்து மதன் வந்து எதுவும் பேசாம அமைதியா இருக்கான். ஸோ கார்த்திகா வந்து சரி இதுக்கு மேல இங்க நிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவ கையில வச்சுட்டு இருந்தான் அந்த வாட்டர் பாட்டில வந்து அதை வச்சுட்டு அவ போயிடுறான். ஸோ அவ போ அவ அந்த அந்த இடத்துல இருந்த அதாவது அந்த பூச்செடிக்கு அந்த உள்ள இருக்கிற பறஞ்சிருக்கிற அந்த டென்ட்ல இருந்து அவ ரிசப்ஷன் மாடிக்கு போறத பார்த்துட்டு மதனும் வந்து உள்ள உக்காந்துட்டு இருந்தவன் வந்து அங்கிருந்து எழுந்து வந்து கார்த்திகா பின்னாடியே போயிட்டு அந்த ரிசப்ஷன் அந்த ஸ்டேஜுக்கு கிட்ட போயிட்டு முன்னாடி சரண் எங்க நின்றுட்டு இருந்தாலும் அந்த இடத்துல வந்து இப்போ மதன் போயிட்டு நிக்கிறான். ஸோ அதாவது ரிசப்ஷன் ஏரியாவும் ஸ்டேஜும் தெரியற மாதிரி அங்க போயிட்டு நிக்கிறான். ஸோ கார்த்திகா பின்னாடியே போயிட்டு அங்க போய் நிக்கிறான். ஸோ இதுதான் அந்த. ஓகே, ஸோ உள்ள தண்ணீர் பாட்டில் வச்சுட்டு எடுக்க போகிறாங்க கார்த்திகா வீட்டிலேருந்து திருப்பி வந்து ரீஃபில் பண்ணுறதுக்காக உள்ளே போயிட்டு இன்னும் கொஞ்சம் வாட்டர் பாட்டில் எடுக்க போகிறாங்க. ஸோ அவங்க போயிட்டே இருக்கும்போது திரும்பி வரும்போது மதன் வந்து தன்னை பார்க்கறதுக்காங்க நின்றுட்டு இருப்பானா இல்லை அவன் வந்து வேலையை தான் பார்த்துட்டு இருப்பானா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனசில் இருக்கிற அந்த கேள்வியோடு வந்து கார்த்திகா வந்து திருப்பி ரிசப்ஷன் டேபிள் இருக்கிற இடத்துக்கு வந்து திருப்பி வந்து வந்துட்டுருக்கா. ஸோ அவன் வந்து ஆசைப்பட்டத மாதிரியே வந்து மதன் வந்து திருப்பி ரிசப்ஷன் மேடைக்கு பக்கத்தில் வந்து அவங்களுக்காக வந்து காத்துட்ருக்கான். மதன் அவனை அவங்கள பார்க்குறத வந்து கவனித்த கார்த்திகா அவனை கண்ணும் காணாத மாதிரி வந்து நடந்து கிராஸ் பண்ணி போகிறாங்க. மதனை வந்து கார்த்திகா வந்து மதனோட பக்கத்தில் வந்துட்டுருக்கும்போது காதலன் படத்தில் வர இந்திரையோ இல்லை இவள் சுந்தரியோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிரிக்ஸ் அந்த படத்தில் இருந்த காதலன் படத்தில் வந்து வந்த அந்த அந்த பாட்டு வந்து ப்ளே ஆகுது. கரெக்டாக அந்த லிரிக்ஸ் வரும்போது வந்து பாடலை வந்து ப்ளே பண்ணுறான். ஸோ அந்த பாட்டை வந்து கார்த்திகா வரும்போது அது வந்து இசைக்கதை தொடங்குது. ஸோ இது கேட்ட இந்த பாட்டு வந்து ப்ளே ஆன உடனே வந்து கார்த்திகா வந்து நின்றுறான். இந்த மாதிரி திடீர்னு இந்த பாட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து வேணும்னே தான் இந்த பாட்டை பார்க்குறான் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து நின்றுட்டு மதன் வந்து மதன் மேலே வந்து கோவப்படுற மாதிரி வந்து திருப்பி பார்க்குறான். திரும்ப வந்து மதன் வந்து கார்த்திகா வந்து தவறான நினைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இதை ஒன்றும் செய்யலை அப்படின்னு சொல்கிற மாதிரி கையை அப்படியே நான் வந்து இதை செய்யலை அப்படின்ற மாதிரி சைகை செய்கிறான் கையில் வந்து. உள்ளே வந்து சரண் தான் வந்து அவன் வந்து அடிக்க வச்ச பிளேலிஸ்ட்டில் எதையோ விளையாடிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து இப்போ தான் அவனுக்கு வந்து ரியலைஸ் ஆகுது. உடனே வந்து மதன் வந்து சரணை வந்து பார்க்குறான். சரண் வந்து அந்த இடத்துல வந்து சிரிச்சிட்டே இருக்கான். கீழே இருந்து ஒரு சின்ன கல் எடுத்து சரண் இருக்கிற இடத்த பார்த்து தூக்கி எறிகிறான். அந்த கல்லை வந்து சரண் அழகாக கையில் பிடிச்சிட்டு வந்து இன்னும் சிரிக்கிறான். மதன் வந்து மதனும் சரணும் இந்த செஞ்ச இந்த சேட்டையை பார்த்து கார்த்திகா வந்து கொஞ்சம் சிரிக்கிறாங்க. சிரிச்சிட்டு தண்ணீர் பாட்டில் வந்து திருப்பி வந்து தண்ணி வாட்டர் கேன்லாம் வந்து அங்கே வச்சுட்டு அப்படியே வந்து மதனை கிராஸ் பண்ணி போகிறாங்க. கார்த்திகா வந்து மதனை கிராஸ் பண்ணி போனதுக்கப்புறம் சரணை வந்து பிடிச்சி அடிக்க வந்து அடிக்கலான்னு சொல்லிட்டு மதன் வந்து டென்ட்டை நோக்கி போகிறான். அதை சரியாக வந்து இவன் நம்மளை தான் அடிக்க வரான் அப்படின்னு சொல்லிட்டு யூஹிச்ச சரண் வந்து என்ன பண்ணுறான், அவங்களில் சிக்காமல் இருக்கிறதுக்கு ரிசப்ஷன் ஏரியாவை நோக்கி ஓடுறான். அந்த டென்ட்லேருந்து திருப்பி ரிசப்ஷன் ஏரியாவை நோக்கி வரான். அதில் மரணன் ஆனாலும் வந்து மதன் கேட்டில் வந்து நம்ம சரண் வந்து சிக்கிட்டாரு. சிக்கிட்டு சிக்கின உடனே வந்து சரண் வந்து கத்துறான், அக்கா இங்கே பாருங்க என்னை அடிக்க வர்றாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த சரணை பார்த்து சரண் வந்து கார்த்திகாவை பார்த்து சொல்கிற மாதிரியே வந்து கத்த ட்ரை பண்ணுறான். கத்தும் போதே வந்து மதன் வந்து சரணோட வாயை வந்து பொத்துறான். இந்த மாதிரி கத்தாதரா கத்தாதரா அப்படின்ற மாதிரி வாயில் கை வச்சு பொத்துறான். கார்த்திகா திரும்பி பார்க்க மதன் வந்து சரணோட வாயை வந்து பிடிச்சி மூடி அவன் ஏதோ பேச வர்றது வந்து கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ கார்த்திகா வந்து இதை வந்து பார்த்துட்டு
ஸோ கார்த்திகா வந்து மதனை பார்க்கும்போது இவன் பிடிச்சிட்ருக்கான்ல, இதை பார்க்கும்போது உடனே வந்து சரண் அப்படியே வந்து கை வச்சு வாயை பொத்திட்ருக்கான்ல சரணோட வாயை. ஸோ அதை விட்டுட்டு திருப்பி வந்து சைலண்ட் ஆகிறான். ஹீரோ வந்து திருப்பி ஹீரோயின் பார்க்குறாங்களே அப்படின்றதுனால அந்த கான்சியஸ்க்கு வந்துட்டு அப்படியே அழகாக திருப்பி டிப் டாப்பாக நிற்கிறதுக்கு ரெடி ஆகிறான். ஸோ அப்போ வந்து கார்த்திகா வந்து திருப்பி வந்து சைலண்ட்டாக வந்து அவங்க தண்ணி பாட்டிலெலாம் வச்சுட்டு மதனையும் சரணையும் பார்த்துட்டு அவங்க வந்து அப்படியே தாண்டி கிராஸ் பண்ணி போகிறாங்க. ஸோ திருப்பியும் வந்து அவங்க கிராஸ் பண்ணி போயிட்டாங்கன்றதுனால திருப்பி மதன் வந்து திருப்பி நம்ம சரணை வந்து பிடிச்சி அடி செல்லமாக அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ட்ரை பண்ணுறான். ஸோ உடனே திருப்பி வந்து அப்படியே ரெண்டு பேரும் சேஸ் பண்ணி ஓடுறாங்க. ஸோ இவங்க பின்னாடி வந்து ஓடிக்கிட்டே இருக்க இந்த சின்ன சத்தத்தை கேட்டு மதன் வந்து கார்த்திகா வந்து மதன் வந்து திரும்பி பார்க்குறாங்க கார்த்திகா. அப்போ வந்து மதன் வந்து சரணை வந்து தூக்கிட்டுருக்கான். நாளைக்கு செல்லமாக தூக்கின்னு சுற்றுறது, இந்த வாயை பொத்துறது, அந்த மாதிரி அழிகிற விஷயங்கள்லாம் நடக்கல. ஸோ அதை வந்து பண்ணுறான். அப்போ திருப்பியும் வந்து மதன் வந்து கார்த்திகா நம்மளை திருப்பி பார்க்குறாங்க அப்படின்னு சொன்ன உடனே சைலண்ட் ஆயிடுறான். ஸோ இவன் வந்து நம்ம பண்ணுறதுனால தான் இவன் வந்து டக்கு டக்குன்னு சைலண்ட் ஆகிறான் அப்படின்னு தெரிஞ்ச கார்த்திகா வந்து அவங்க மனசுக்குள்ளேயே வந்து பயங்கரமாக வந்து சிரிச்சுக்கிட்டு திருப்பி வந்து அவங்க வாட்டர் கேனை வந்து ரீஃபில் பண்ணுறதுக்காக வீட்டை நோக்கி நடக்கிறாங்க. ஸோ இது மாதிரி வந்து போயிட்டுருக்கு அந்த ரிசப்ஷன் ஏரியாலாம். ஸோ ஒரு வழியாக வந்து மதனும் சரவணும் வந்து மிச்சிங் கான்சோல் டென்ட்டுக்கு வந்து மறுபடியும் வந்து வந்து உக்காறாங்க. அப்போ வந்து மதன் வந்து ஏண்டா அந்த பாட்டை போட்டான், அதுவும் வந்து அவன் கரெக்டாக வந்து உள்ளே வந்துட்டு இருக்கும்போது ஏண்டா அந்த பாட்டை போட்டான் அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து சரணை பார்த்து கேட்குறான். அப்போ வந்து சரண் என்ன சொல்கிறான், பயங்கர கெமிஸ்ட்ரி ப்ரோ உங்கள் ரெண்டு பேருக்கும், அப்படி பாத்துக்கிறீங்க, இருந்தாலும் ஒரு எக்ஸ்லவர் அப்படியெல்லாம் பார்க்க கூடாது ப்ரோ, பார்த்தாலும் பார்க்காத மாதிரி போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து சாரி சரண் வந்து மதனுக்கு வந்து அட்வைஸ் வந்து கொடுக்குறான். ஸோ ஸோ இப்படியெல்லாம் வந்து எக்ஸ்லவர் எல்லாம் பார்க்கக்கூடாது ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு வச்சு அவன் பையன் அந்த அந்த பையன் வந்து சொல்கிறான், அட்வைஸ் கொடுக்குறான். ஸோ ரெண்டு பேரும் வந்து கொஞ்ச நேரம் வந்து அமைதியாக வந்து பேசாமல் இருக்கிறாங்க. அப்போ வந்து சரண் வந்து கேட்குறான், உங்களுக்குள்ள என்னதான் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு சரண் வந்து கேட்குறான். அதுக்கு வந்து மதன் வந்து பழசெல்லாம் கேட்காதரா, என்னால் அவன் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா, நடக்கக்கூடாதெல்லாம் வந்து நடந்துருச்சு, நான் வந்து பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து கொஞ்சம் ஒரு வருத்தத்தோடு வந்து அவன்கிட்ட சொல்கிறான். அதுக்கு வந்து சரண் வந்து என்ன ப்ரோ சொல்கிறீங்க, அவ்வளோ தூரத்துக்கு போயிட்டீங்களா, நம்பவே முடியல, உங்களையும் அந்த அக்காவையும் பார்த்தா அப்படி பண்ணுறவங்களே தெரியலையே, வயிற்றில் ஏதாவது கொடுத்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சரண் வந்து ஒரு இதோட கேட்குறான். ஸோ அவன் வந்து சொல்கிறான் இல்லையா, என்னால் வந்து அவன் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டான், நான் வந்து பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லும் போது அவன் சரணுக்கு வந்து வேறு மாதிரி வந்து அது போயிட்டு சேர்ந்துருது. உடனே வந்து அவன் ஒருவேளை அவ்வளோ தூரம் போயிட்டீங்களா அப்படின்ற மாதிரி அவன் வேற எதோ வந்து கேட்குறான். அதுக்கு வந்து மதன் வந்து வாயில டாமக் சூத்தா, என் கனவுல கூட அது மாதிரி நான் அவளை வந்து நினைச்சு பார்த்ததில்லடா அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து சரணை வந்து திட்டுறான். ஸோ அதுக்கு வந்து சரண் வந்து அதானே பார்த்தேன், 90s கிட்ஸ் ஆகுது மேட்ரு வரைக்கும் போறதாவது அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு, பட் யூ டூ லுக் மேட் ஃபார் ஈச் அதர், பேட் லக் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு சரண் வந்து, ஏன்னா அவங்க ரெண்டு பேருக்குள்ள அவங்க பார்த்துக்கிட்ட விதமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கரெக்டாக வந்து சொல்லிடும் இல்லையா, ரெண்டு பேரும் எப்படி பார்த்துக்கிறாங்கன்றத பார்க்கும்போதே நம்மளுக்கு வந்து இது அது சொல்லிடும். ஸோ அப்போ அது அதை பார்த்துட்டு தான் வந்து சரண் என்ன சொல்கிறான், பட் யூ டூ லுக் மேட் ஃபார் ரீச் அதர், பேட் லக் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு சரண் வந்து சமாதானப்படுத்துகிறான். அதுக்கு வந்து மதன் வந்து வெறுப்பேற்ற தானே சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து கேட்குறான். அதுக்கு வந்து சரண் வந்து சத்தியமா வெறுப்பேற்ற தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சரண் வந்து சொல்லும் போது பிடிச்சி முதுகில் வந்து ரெண்டு நாலு முத்து முத்துறான். மதன் வந்து சரணோட சரணோட முதுகு மேலே முத்து முத்துறான். ஸோ மீண்டும் ரெண்டு பேரும் வந்து மறுபடியும் வந்து அந்த டேபிள் எல்லாம் வந்து உட்காந்துட்டு அப்புறம் வந்து சரண் வந்து சொல்கிறான், ப்ரோ பட் தட் சாங்கு எப்படி தேடி கண்டுபிடிச்சிங்க, என்ன மியூசிக்கு, என்ன லிரிக்ஸு, யார் ஒரு அந்த பாட்டு எழுதுனது, வைரமுத்துமா ஒரு அழகான தேவதையை வந்து அப்படியே வந்து கண் முன்னாடி கொண்டு வராரு ப்ரோ,
வைரமுத்து வந்து இப்படி கூட தூய தமிழ்ல பாட்டு எழுதுவாரு அப்படின்னு சொல்லிட்டு சரண் வந்து கேக்குறான். அந்த அதான் அந்த இந்திரையோ இல்ல இவள் சுந்தரியோ அந்த அந்த பாட்டை தான் வந்து அதை பத்தி தான் வந்து சரண் வந்து கேக்குறான், யார் எழுதுனது லிரிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். ஸோ அதுக்கு வந்து மதன் வந்து என்ன சொல்றேன்னா, வைரமுத்தும் வந்து இந்த மாதிரி எழுதுவாரு ஆனா ரசிக்குத்தான் வந்து ஆள் இல்ல, ஆனா இந்த பாட்டை எழுதுனது வந்து வைரமுத்து கிடையாது வேற ஒருத்தர். குற்றால குறவஞ்சி கேள்விப்பட்டிருக்கியா, அதாவது சிற்றிலக்கியம் குறத்தி பாட்டு தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு மதர் வந்து வரிசையா வந்து கேக்குறா, அதாவது குறவஞ்சி தெரியுமா, சிற்றிலக்கியம்னா என்னன்னு தெரியுமா, குறத்தி பாட்டுன்னா என்னன்னு தெரியுமா, தமிழ்னா என்னன்னு தெரியுமா அப்படின்ற மாதிரி அவன் மதர் வந்து வரிசையா கேக்குறான். ஸோ அதுக்கு வந்து சரண் என்ன சொல்றான், சாரி ப்ரோ இங்கிலீஷ் மீடியம் அப்படின்னு சொல்லிட்டு சரண் வந்து சொல்றான். அதுக்கு வந்து மதன் என்ன சொல்றான், அதுவும் சரிதான் தமிழ் மீடியத்துல மட்டும் என்ன வாழுது, எல்லாம் வந்து மகை படிச்சு தமிழ்ல மார்க் வாங்குறவங்க வாங்குறாங்க, எல்லா எக்ஸாமும் வந்து அதைத்தானே எதிர்பார்க்குது, அதாவது மக்க படிச்சு மார்க் வாங்குறது தானே எக்ஸாமும் வந்து எதிர்பார்க்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனோட குமுறலை வந்து சொல்றான். ஆனாலும் வந்து ஒவ்வொரு இலக்கியமும் புரிஞ்சுக்கிட்டா அதோட அது அதுங்க லெவலே வந்து வேற அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அதாவது நம்ம அந்த ஒவ்வொரு இலக்கியத்தையும் வந்து ரசனையோட அதை பொருள் புரிஞ்சு அதை நம்ம அதை இமேஜின் பண்ணி பார்த்தோம்னா அதுங்க அதோட லெவலே வந்து வேற அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அப்புறம் வந்து என்ன சொல்றான், பயவே இந்த பாட்டை எழுதினவர் வந்து திரிகூட ராசப்ப கவிராயர் அப்படின்ற ஒரு போயட்டு தான், அவர் வந்து 18th century வாழ்ந்த ஒரு புலவர் அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து சொல்றான். அவர் எழுதின குற்றால குறவஞ்சியில தான் வந்து வர லிரிக்ஸ் தான் வந்து இந்த பாட்டுக்கு வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது படம் வந்து காதலன் தான், அந்த பாட்டு வர்றது வந்து காதலன் படத்துல வர அந்த அந்த பாட்டு தான், இந்திரையோ சுந்தரியோ அந்த பாட்டு தான். ஆனா ஒரிஜினல் போயட் வந்து பாத்தீங்கன்னா அந்த லிரிக்ஸ் எழுதினது வந்து பாத்தீங்கன்னா 18th century வாழ்ந்த ஒரு ஒரு நம்ம தமிழ் புலவர் தான், ஒரு ஒரு போயட் தான் வந்து இந்த லிரிக்ஸ்க்கு வந்து சொந்தக்காரரு. அவர் பேர் வந்து திரிகூட ராசப்ப கவிராயர் அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து எக்ஸ்பிளைன் பண்றான். அந்த ஆரிஜின் அந்த அந்த சாங்கோட ஆரிஜின் வந்து மதன் வந்து சூப்பரா வந்து எக்ஸ்பிளைன் பண்றான். ஸோ அதுக்கு வந்து சரண் வந்து எப்படி இவ்வளோ டீட்டெயில் சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு சரண் வந்து கேட்குறான். அதுக்கு மதன் என்ன சொல்றான், விக்கிபீடியாவை பார்த்துட்டு சொல்லிட்டு இருக்கேன்டா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே வந்து சொல்றான். ஸோ அப்போ வந்து சரணம் வந்து சிரிக்கிறான், சரி விக்கிபீடியால இருந்து தான் அப்படி சொல்றாரு இவர் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறான். அதுதான் இந்த பேரகிராஃப். ஓகே, ஸோ பொழுது அப்படியே போயிட்டே இருக்கு, பொழுது சாய சாய வந்து அப்படியே விருந்தினர்கள் வந்து வந்தபடி அப்படியே வந்துகிட்டே இருக்காங்க. ஃபார்ம் ஹவுஸில் வந்து செய்யப்பட்டிருந்த ஏற்பாடெல்லாம் பார்த்து எல்லோரும் அப்படியே பயங்கரமாக வந்து அப்படியே ஃபேசினேட் ஆகி அப்படியே பயங்கரமாக வந்து ஹாப்பியாக இருக்காங்க. ஸோ அங்கே செஞ்சிருக்க அந்த ஏவி சிஸ்டத்தை பார்த்துட்டு பல பேர் வந்து அவங்க வீட்லேயும் இந்த விசேஷத்துக்கெலாம் வந்து இதே மாதிரி பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு சரணோட நம்பரை வாங்கிறதுக்கு அவன் அண்ணன் சரண் அவங்க அண்ணாவோட கான்டாக்ட் நம்பரை வாங்கிறதுக்கு வந்து அந்த டென்ட்டுக்கிட்ட வந்து வாங்கிட்டு போகிறாங்க. ஸோ நிறைய பேர் வந்து இந்த மாதிரி கேட்குற இன்ட்ரெஸ்ட்டை பார்த்து சரண் வந்து சொல்கிறான், ப்ரோ தயவு செஞ்சு எங்கள் கம்பெனிக்கு அட்வைசராகாவது வந்துருங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு, இவ்வளவு டிமாண்ட் எங்களால் தாங்க முடியாது சமாளிக்க முடியாது ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு சரண் வந்து மதனை பார்த்து சொல்கிறான். மதன் வந்து அதுக்கு வந்து என்ஜாய் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டே வந்து ரிப்ளை பண்ணுறான். மதனோட தங்கச்சி வந்து மதனை அப்படியே தேடிக்கிட்டு அங்கே வந்துடுறாங்க, டென்ட்டான வந்துடுறாங்க. எங்கெல்லாம் தேடுறது, அம்மா உன்னை கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மதனோட தங்கச்சி சொல்கிறாங்க. எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மதன் கேட்குறான். போய் ட்ரெஸ் மாற்றுடா, இப்படியாவா ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சி வந்து சொல்கிறாங்க. ஏன் இதுக்கு என்னவா அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து கேட்குறான். ப்ரோ போய் ட்ரெஸ் மாற்றுங்க ப்ரோ, நமக்காக இல்லைனாலும் உங்கள் ஃப்ரெண்டுக்காகவாது மாற்றுங்க ப்ரோ, இப்படியே மேடையில் போய் கிஃப்ட் கொடுத்தீங்கன்னா நல்லாவே இருக்காது ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு சரணும் வந்து அவன் சைடு வந்து அட்வைஸ் பண்ணுறான். ஸோ மதன் வந்து அந்த மிக்சிங் கன்சோல் இருக்கிற அந்த இடத்த விட்டு அந்த வீட்டுக்கு வந்து ரிசப்ஷன் டேபிள் போட்டிருக்க அந்த ஏரியாவை நோக்கி கடந்து அப்படியே வந்து கொஞ்ச தூரத்தில் வந்து அப்படியே போயிட்டே இருக்கான். போகும்போது வந்து கொஞ்ச தூரத்தில் வந்து கயலோட அம்மாவும் மாமாவும் அங்கே உட்காந்துட்ருக்காங்க. நீ ரூமுக்கு போ, நான் பின்னாடியே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து அவங்க தங்கச்சியை பார்த்துட்டு சொல்லிவிட்டு அந்த டேபிளை நோக்கி போகிறான். ஸோ கயலோட அவங்க அம்மாவும் மாமாவும் இருக்காங்களே அங்கே போகிறான். அங்கே போனோடனே வாப்பா எப்படி இருக்க காயா அப்படின்னு சொல்லிட்டு கயலோட வந்து மாமா வந்து கேட்குறாரு. ஓகே, கயலோட அம்மாவும் மாமாவுமா? ஓகே ஓகே ஓகே, மாமானா அதாவது அவங்க அண்ணன், இவரோட அப்பா குருவோட அம்மாவோட. ஆமாம் ஆமாம், குருவோட அப்பா. ஸோ
அவங்க வந்து கேட்குறாரு, நல்லா இருக்கேன் சார் கயல் வரல அப்படின்னு சொல்லிட்டு, கயல் வரலையா அப்படின்னு சொல்லிட்டு மதன் கேட்குறான். சுரேஷ் உங்ககிட்ட விஷயம் சொல்லலையாப்பா, குருவுக்கு லீவ் கிடைக்கல, எமர்ஜென்சின்னு சொல்லிட்டு தான் அவன் இங்கே வந்திருக்கணும், கயலும் கன்சீவாக இருக்கிறதுனால ட்ராவல் பண்ண வேணான்னு டிசைட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கயலோட அம்மா வந்து மதனை பார்த்து மெல்லமாக வந்து சொல்கிறாங்க. சரி ஏதாவது வேணும்னா என்னை கூப்பிடுங்க, நான் அந்த டென்ட்டுக்குள்ளே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து அந்த டென்ட்டை காமிச்ச மாதிரி சொல்கிறான், இங்கே தான் இருக்கேன் நான், ஏதாவது தான் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி. இதெல்லாம் உன் ஏற்பாடாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கயலோட மாமா வந்து கேட்குறாரு. ஏன் சார் நல்லா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மதன் கேட்குறான். அட நீ வேற இப்போ தான் இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன், சூப்பராக பண்ணியிருக்கீங்க, இதை பண்ணவங்க கான்ட்ராக்ட் கொடு, அடுத்த முறை நம்ம வீட்டு விசேஷத்துக்கும் இதே மாதிரியே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கயலோட மாமா வந்து சொல்கிறாரு. இதோ கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து சரணை பார்த்து சைகையில் வந்து கூப்பிட்றான். ஸோ அவனை வந்து இந்த இடத்துக்கு வந்து வரான், கயலோட அம்மாவும் மாமாவும் இருக்கிற இடத்துக்கு வரான். அங்கே வந்த உடனே வந்து மதன் வந்து சரணோட இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான். ஸோ வந்து சொல்லிகிட்டே இருக்கும்போது இன்ட்ரடியூஸ் பண்ணி முடிச்சுட்டு உள்ளே கொஞ்சம் வேலை இருக்குது, நீங்கள் பேசிட்டே இருங்க நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து அவங்க ரூமுக்கு வந்து புறப்படுறான். ஸோ ட்ரெஸ் மாற்ற சொன்னாங்களே, ஸோ அதனால் அங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு இவர் வந்து திருப்பி நம்ம ரூமுக்கு வர்றாரு. ஸோ இப்போ வந்து இப்போ மதன் வந்து ரூமுக்கு வந்துட்டான், அங்கே நடக்கிற ஒரு சீன் தான் இது. எங்கடா இருந்தா சீக்கிரம் ரெடியாக கீழே வா அப்படின்னு சொல்லிட்டு மதனோட அம்மா வந்து சொல்லிட்டு மதன் வீட்டில் அவங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ரெடி ஆகிட்டாங்க, ரெடி ஆகிட்டு ரிசப்ஷன் வரதுக்கு வந்து ரெடி ஆகிட்டு கிளம்ப போகிறாங்க. ஸோ அப்போ வந்து அப்போ தான் வந்து மதன் வந்து வராங்க அந்த இடத்துக்கு. அப்போ வந்து எங்கடா இருந்தா இவ்வளோ நேரம், சீக்கிரம் ரெடி ஆகிட்டு கீழே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து அவனை சொல்லிவிட்டு அவங்க வந்து போயிடுறாங்க. கார்த்திகாவோட ரூம்ல வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திகாவோட அப்பா வந்து என்ன சொல்கிறாருன்னா, மா லேட் ஆகுது நாங்கள் வந்து கீழே போகிறோம் நீ வா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட அப்பாவும் வந்து சொல்லிட்டு வந்து அவங்களும் வந்து கீழே போயிடுறாங்க. ஸோ இப்போ வந்து கார்த்திகாவோட ரூமில் வந்து கார்த்திகா இருக்கான், மதனோட ரூமில் வந்து மதன் வந்து இது பண்ணிட்டுருக்காங்க. ஸோ ஒரு வழியாக வந்து மதன் வந்து ரெடியாகவே அவன் வாங்கி வச்சுருந்த கிஃப்ட்டை எடுத்துக்கிட்டு ரூமை கூட்ட வந்து வெளியே வரான். ஸோ அதே டைமில் தான் வந்து பக்கத்து ரூம்லேயும் வந்து யாரோ ஒருத்தர் வந்து பூட்டுற மாதிரி இருக்குது. ஸோ கதவை வந்து பூட்டி அவன் வந்து கதவை வந்து பூட்டிட்டு அவன் திரும்பும்போது அங்கே கார்த்திகா வந்து நின்றுட்டு இருக்கான். ஸோ காலில் வந்து போட்டுருக்கிற அழகிய செப்பல்ஸு அது மறைக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ரொம்ப டிசைனிங்கோட வந்து ஒரு ஒரு க்ரீன் கலர் லெஹிங்கை வந்து போட்டுக்கிட்டு அதே அளவுக்கு வேலை போடாமல் இருக்கிற வந்து ஒரு அதே க்ரீன் கலரில் வந்து டாப்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு அதை கேட்ட மாதிரியும் பச்சை நிறத்தில் வந்து துப்பட்டா போட்டுக்கிட்டு கழுத்தில் அம்மா கொடுத்த அழகிய தங்க நெக்லஸ்லாம் போட்டுட்டு ரெண்டு கையிலையும் வந்து ரெண்டு கிஃப்ட் பாக்ஸ் வந்து வச்சுக்கிட்டு ஒரு அவ வந்து ரூமை வந்து போட்டுறதுக்கு வந்து ரொம்ப வந்து சிரமப்பட்டிருக்கான்றத வந்து மதன் வந்து கவனிக்கிறான். ஸோ யாரோ வந்து பக்கத்து ரூமை பூட்டிட்டு தன்னை பார்க்குறாங்க அப்படின்றத வந்து இப்போ அவ உணர்றா. ஸோ கார்த்திகா உணர்றா அப்படின்றத வந்து பார்த்துட்டு கார்த்திகா திரும்ப அங்கே அவளும் வந்து யாரோ நம்மளை பார்த்துட்டு இருக்காங்களே அப்படின்னு பக்கத்து ரூமை பூட்டிட்டு யாரோ நம்மளை பார்த்துட்டு இருக்காங்களேன்னு சொல்லிட்டு அவளும் வந்து திரும்பி பார்க்குறான். அங்கே பார்த்தாக்கா வந்து வழக்கம் போல் நம்மால் வந்து கருப்பு நிற அடிடாஸ் ஷூ போட்டுக்கிட்டு கருப்பு நிற ஜீன்ஸு அதே மாதிரி கருப்பு நிற பெல்ட்டு ஒயிட் கலர் பிளெயின் வீனெக் டிஷர்ட்டு அப்படின்னு போட்டு சுரேஷ் அம்மா சொன்னதுனால ட்ரிம் செஞ்சு வச்ச வைக்கிங் தாடி அப்புறம் வந்து தாடியோட சண்டை போடுற முறுக்கிற மீசை அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு காதல் தோல்வியால் அந்த டிப்ரெஷனை வெளியே அடிக்க ஜிம்முக்கு சென்று ஏற்றி வச்ச உடம்புன்னு சொல்லிட்டு ஒருத்தன் வந்து சமய ஸ்மார்ட்டாக வந்து ஒருத்தன் நின்றுட்டு இருக்கான்றத வந்து மதன் வந்து நின்றுட்டு இருக்கான். அந்த ஒருத்தன்றது மதன் இங்கே சொல்கிறாங்க, அவங்க மதன் வந்து நின்றுட்டு இருக்கா அப்படின்றது வந்து கார்த்திகா வந்து பார்க்குறான். ஸோ வழக்கம் போல் வந்து ரெண்டு பேரும் வந்து ஒருத்தரை வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ அப்புறம் வந்து மதன் சரி இதே மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்தா வேலை ஆகுதுன்னு சொல்லிட்டு மதன் வந்து அவ கையில வந்து ரெண்டு கிஃப்ட் வச்சுக்கிட்டு போட்டு முடியாம வந்து கஷ்டப்பட்டு இருக்காள் அப்படின்னு சொல்லிட்டு சரி நீ போட்டு கொடு அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து கையை வந்து நீட்டுறான். ஸோ அதை அப்போ வந்து கார்த்திகா வந்து அவங்க கிட்ட வந்து அந்த பூட்டையும் சாவியும் பூட்டும் சாவும் வந்து கொடுக்கும்போது மதன் வந்து கார்த்திகாவோட ரூமை வந்து பூட்டிட்டு சாவியை வந்து அவங்க கிட்ட கார்த்திகா கிட்ட வந்து மதன் வந்து கொடுக்குறான். ஸோ சாவி கொடுத்துட்டு பிறகு கார்த்திகா வந்து முன்னாடி போறா, ஃபர்ஸ்ட் அவ முன்னாடி போறா. அப்போ வந்து மதன் வந்து
நமக்கு எதுக்கு வம்பு பின்னாடி எல்லாம் போவானா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேயே நிக்கிறான். சரி அவன் போட்டான் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே நிக்கிறான். ஆனா கொஞ்ச தூரம் அவ ரெண்டு ஸ்டெப்பு எடுத்து வச்சதுமே மதன் வந்து பின்னாடி வரல அப்படின்னு தெரிஞ்சதுமே அவ அங்கேயே நிக்கிறான். அவளும் வந்து போவாம அப்படியே திரும்பி நிக்கிறான். ஸோ இத பார்த்த மதன் வந்து ஐயோ நமக்கு இருக்கிற வம்பு நம்மளும் பின்னாடி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து கார்த்திகா பின்னாடியே வந்து மதனும் வந்து போறான். ஸோ ஓகே, ஸோ கார்த்திகா மதன் ரெண்டு பேரும் அப்படியே வந்து அந்த மேலே இருந்து அப்படியே கீழே இறங்கி சுரேஷும் தீப்தியும் ரெடி ஆகிட்டு இருக்க அந்த ரூமுக்கு வந்து கதவு பக்கத்தில் வராங்க. ஸோ கதவை திறந்துட்டு கார்த்திகா அப்படியே உள்ளே வந்து இன்னும் ரெடி ஆகலையா, எல்லோரும் நீங்கள் ரெடி ஆகிட்டீங்கன்னு ரூம்லேருந்து ரிசப்ஷனுக்கு கிளம்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். வாவ் அக்கா க்ரீன் கலரில் வந்து க்ரீனில் வந்து கலக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு க்ரீன் கலர் ட்ரெஸ்லாம் போட்டு பயங்கரமாக கலக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தீப்தி வந்து ஏற்கனவே ரெடி ஆகிட்டு இருக்க ரெடி ஆகிட்டு அங்கே உட்காந்துட்டுருக்க தீப்தி வந்து கார்த்திகாவை பார்த்து சொல்கிறான், தி என்ன ஜுவல்லரி ஷாப் மாடல் ஆகிட்டீங்களா அப்படின்ற மாதிரி வந்து ஆகிட்டாங்களா அப்படின்ற மாதிரி வந்து கார்த்திகா வந்து தீப்தியை பார்த்து கலாய்க்கிறான். அவள் அவ்வளோ நகை போட்டிருக்கா அப்படின்றத பார்த்து கிண்டல் பண்ணுறான். உங்கள் கல்யாணத்துக்கும் நீங்களும் இப்படி தான் இருக்க போகிறீங்க அப்போ இருக்கு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தீப்தி வந்து கார்த்திகாவை பார்த்து எச்சரிக்கிறான். என்ன சுரேஷ் நீங்கள் தான் லேட்டா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா வந்து சுரேஷை பார்த்து கேட்கறதுக்கு மேக்கப் போடுறவங்களை வந்து கொஞ்ச நேரம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் இவ தான் அவங்கள வந்து ஸ்டாப் பண்ண சொல்கிறான். ஒரே நிமிஷம் இருங்க அப்படின்ற மாதிரி இப்போ சொல்லிவிட்டு எல்லாம் இவ தான் நான் சிம்பிளாக வந்து பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். இல்லை ப்ரொஃபஷ்னல் மேக்கப் எல்லாம் ப்ரொஃபஷ்னல் மேக்கப்லாம் வேணாம் நான் சிம்பிளாக செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். இதெல்லாம் லேட் ஆகும் அப்படின்ற மாதிரி வந்து மதன் வந்து சொன்னான். மதன் வந்து அப்படியே அப்போ வந்து ஓகே ஆமாம் சுரேஷ் வந்து சொல்கிறான் இந்த மாதிரி நான் இதெல்லாம் தேவையில்லைன்னு தான் சொன்னேன் நானே பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் சொன்னேன் அப்படின்னு சொல்கிறான். மதன் அண்ணா எங்கே அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு தீப்தியும் வந்து சுரேஷை பார்த்து கேட்குறான். வெளியே தான் நிற்கிறாரு அப்படின்னு நின்றுட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா வந்து பதில் சொல்கிறாங்க. சுரேஷ் வந்து கதவு பக்கத்தில் போய் டே ரூம் வரைக்கும் வந்துட்டு உள்ளே வரத்துக்கு என்னடா உனக்கு அப்படின்ற மாதிரி மதன் கையை பிடிச்சி அப்படியே வந்து தட தடன்னு ரூம்குள்ளே இருக்கிறான். மதன் வந்து உள்ளே வந்துட்டு மூணு பேரையும் பார்த்துட்டு அமைதியாக வந்து நிற்கிறான். என்னடா அமைதியாக இருக்க எப்படி இருக்கு மேக்கப் என்னென்னா அமைதியாக இருக்கீங்க எப்படி இருக்குது மேக்கப் அப்படின்னு சொல்லிட்டு தீப்தி வந்து மதனை பார்த்து கேட்குறான். ரொம்ப அழகாக இருக்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து சேஃபாக ஒரு ரிப்ளை வந்து அதுதான் அவ்வளவு தானா அப்படின்னு சொல்லிட்டு தீப்தி வந்து மதனை வந்து திருப்பியும் வந்து வம்பு கேட்குறான். அது வந்து நீ போட்டுட்ருக்க கோல்டு வெயிட்லாம் எவ்வளோ இருக்கும்னு தேரும்னு தோராயமாக வந்து கணக்கு போட்டுட்டு இருந்தேன் அதான் வேறு எதுவும் யோசிக்க முடியல அப்படின்ற மாதிரி வேறு எதுவும் யோசிச்சு சொல்ல முடியல அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து தீப்தியை கலாய்க்கிறான். நீங்களுமா அப்படின்னு சொல்லிட்டு தீப்தி வந்து மதனை மறைச்ச மாதிரியும் வந்து கேட்குறான். நகைச்சுவை அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து ஒரு சின்ன சிரிப்போடு வந்து தீப்தியை வந்து சமாதானப்படுத்துகிறான். ஸோ தீப்தியும் அதை பார்த்துட்டு வந்து சிரிக்கிறான். அசிங்கப்பட்டான் ஆட்டோக்கறி அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் வந்து அவன் பங்குக்கும் தீப்தியை வந்து கலாய்க்கிறான். வேணாம் புருஷனாக போகிறேன்னு மரியாதை கொடுக்கணும் யோசிச்சு வச்சுருக்கேன் திட்ட வைக்காத அப்படின்ற மாதிரி தீப்தி வந்து சுரேஷ் செல்லமாக வந்து திட்டுறான். சில கொஞ்ச நேரம் கழித்து மச்சி கையிலும் குருவும் கால் பண்ணியிருந்தாங்க மேரேஜ் ரொம்ப மிஸ் பண்ணுறாங்களா அவங்க கொடுக்குற இந்த கிஃப்டை கூட கார்த்திகா கிட்ட அனுப்பிட்டாங்களாம் அதை நீயும் கார்த்திகாவும் சேர்ந்து கொடுக்கணும்னு விருப்பப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் வந்து மதனை பார்த்து அதை சொல்கிறான். அதை கேட்ட மதனை வந்து சைலண்ட்டாகவே இருக்கான். டேய் வாயை தொடடா சேர்ந்து கொடுக்க உனக்கு அப்ஜெக்ஷன் இல்லையே அப்படின்னு வந்து சுரேஷ் வந்து மதனை பார்த்து கேட்குறான். டேய் என்னடா கேள்வி இது அவங்களுக்காக இதை கூட நான் செய்ய மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வரலன்றதையே நான் வந்து கையில் அவங்க அம்மா சொல்லி தான் வந்து கேள்விப்படுற மாதிரி இருக்குது உங்களுக்கு தான் விஷயம் முன்னாடியே தெரியும்ல எங்கெல்லாம் சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து மதன் வந்து வருத்தத்தோடு கேட்குறான். டேய் தேவையில்லாமல் டென்ஷன் ஆகாதரா இன்றைக்கி காலையில் தான் வந்து கையல் கால் பண்ணி சொன்னாங்க நீ பிஸியாக இருந்துட்ட நானும் உன்னை மீட் பண்ணுறதுக்கே வந்து சான்ஸே கிடைக்கல இப்போ தான் சொல்லிட்டேன்ல ஃப்ரீயாக விடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். கார்த்திகா உங்களுக்கு எந்த அப்ஜெக்ஷனும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் வந்து கார்த்திகாவை பார்த்து கேட்குறான். இது நீங்கள் கேட்கணுமா எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகாவை வந்து பதில் சொல்கிறாங்க. ஓகே
ஸோ அடுத்து வந்து தீப்தியும் சுரேஷும் வந்து அவங்க வீட்டுக்கு வந்து உள்ளே போகிறாங்க. வீட்டோட பூஜை அறைக்கு போயிட்டு முன்னாடி அங்கே உக்காறாங்க. உக்காந்துட்டு தீப்தி குடும்பமும் சுரேஷ் குடும்பமும் சூழ்ந்து அங்கே இருக்கிற வந்து அங்கே இருந்த புரோகிதர் வந்து நிச்சயதாம்பலம் பத்திரிக்கை வந்து வாசிக்கிறார். ஏன்னா நிச்சயதார்த்தமும் கல்யாணமும் பக்கத்தில் ஒரே ஒரே டைமில் வந்து பண்ணுறாங்க இல்லையா. ஸோ உடனே வந்து அங்கே நிச்சயதாம்பலம் பத்திரிக்கை வாசித்து தட்டை மாற்றிக்கிறாங்க. ஸோ இந்த விஷயம்லாம் வந்து அந்த நாலு பிக் ஸ்க்ரீன் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஃபார்ம் ஹவுஸில் அந்த இடத்துல வந்து அப்படியே டைரக்ட் ப்ராட்காஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ ஏன்னா சரண் தானே எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்டுருக்கான். இங்கே இருக்கிற அந்த வீடியோ ஸ்ட்ரீம் ஆடியோ ஸ்ட்ரீம்லாம் வந்து அவனுக்கு போகுது. அந்த கன்சோல்லேருந்து அங்கே இருக்கிற அந்த மிக்சிங் கன்சோல்லேருந்து அங்கே ப்ராட்காஸ்ட் பண்ணுறான். அந்த எல்லாம் நாலு ஸ்க்ரீன் இப்போ பெரிய ஸ்க்ரீனு ப்ளஸ் அந்த ஆடியோ சிஸ்டத்துக்கெல்லாம் வந்து அவன் தான் வந்து ப்ராட்காஸ்ட் பண்ணுறான். ஸோ அதுதான் வந்து அந்த பெரிய ஸ்க்ரீனில் வந்து அவங்களுக்கு வந்து நிச்சயதார்த்தம் ஆகிறத வந்து உள்ளே வரணும்னு அவசியம் இல்லை, வெளியிலேருந்தே வந்து எல்லாரும் வந்து பார்க்குறாங்க. அந்த ரிசப்ஷன் ஏரியாவில் அமர்ந்திருந்த அங்கேயே வந்து எல்லாரும் வந்து அந்த விஷயத்தெல்லாம் வந்து பார்க்குறாங்க. ஸோ நிச்சயம் முடிஞ்சு ரெண்டு வீட்டாரும் வந்து மணப்பெண்ணும் மணமகனும் வந்து நலங்கு வைக்கிறாங்க. ஸோ அந்த விஷயம்லாம் முடிஞ்சிட்டு ஒரு வழியாக வந்து அங்கே நடக்க வேண்டியவெல்லாம் நடந்து வச்சு மணமக்களை வந்து ரிசப்ஷன்ஸ் எல்லாம் வந்து ஓகே சொல் அங்கே வந்து அனுப்பி வைக்கிறாங்க. அப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து சுரேஷ் அம்மாவும் சுரேஷோட அம்மா தான் வந்து சுரேஷையும் தீப்தியும் வந்து வழிநடத்தி சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து சுரேஷோட அம்மா வந்து போகிறாங்க. அப்புறம் தான் வந்து அந்த இவங்க இருக்காங்க இல்லையா, ஸோ அந்த மேரேஜுக்கு அந்த மணமகனும் மணப்பெண்ணும் வந்து அவங்க சுரேஷ் அம்மாவுக்கு பின்னாடி வந்து தீப்தியும் சுரேஷும் வந்து நடந்து வந்து போகிறாங்க. அதுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேமிலி இருக்கு இல்லையா, ஸோ சுரேஷோட ஃபேமிலி ப்ளஸ் தீப்தியோட ஃபேமிலியோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வந்து வந்துட்டு இருக்காங்க. ஸோ கடைசியாக வந்து மதனும் கார்த்திகா வந்து ரொம்ப அந்த லாஸ்ட் அந்த இதுவில் வந்து லாஸ்ட்டாக வந்து வராங்க. ரெண்டு பேரும் வந்து பின்னாடி வந்து வராங்க. அதாவது இப்போ தான் அந்த வரவேற்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ரிசப்ஷன் மேடைக்கு வரும்போது அந்த வரவேற்பை வந்து அந்த யார் வந்து கூப்பிட்டு வராங்கன்றதை வந்து இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஸோ மணமக்கள் வந்து நடந்து வர்றதை வந்து ரிசப்ஷன் ஏரியாவில் வந்து அங்கே இருக்கிறவங்க வந்து அந்த பெரிய எல்இடி ஸ்க்ரீனில் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து மதனோட கையில் இருந்த ஒரு அவனோட மொபைலை வந்து மதன் வந்து எடுக்கிறான். மதன் எடுத்து ஒரு அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணுறான். ஸோ அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ண செய்து அது வந்து அந்த அப்ளிகேஷன் எப்படின்னா அந்த கன்சோல் ஏரியாவில் வந்து மதன் வந்து அந்த ஸ்பேர் லேப்டாப்பில் வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த மியூசிக் அப்ளிகேஷன் இல்லையா. ஸோ அந்த மியூசிக் அப்ளிகேஷன் வந்து கிளவுடில் வந்து இவன் ஒரு விபிஎன் நெட்ஒர்க் வந்து வச்சுருக்கான். அந்த விபிஎன் நெட்ஒர்க்கெல்லாம் வந்து அந்த அப்ளிகேஷன் வந்து ஆல்ரெடி வந்து கனெக்ட் ஆகிட்டு இருக்கு ஓகேங்களா. ஸோ கிளவுடில் வந்து இவன் அந்த விபிஎன் வச்சுருக்கான், அது வந்து ஆல்ரெடி கனெக்ட் ஆகிருக்கு. இப்போ இவனோட மதனோட மொபைலில் வந்து ஒரு பிளேயர் அது ஒரு பிளேயர் ஒரு ஆண்ட்ராய்டு பிளேயர் வச்சுருக்கான். ஸோ அதுவும் வந்து அந்த லேப்டாப்பில் ரன் ஆகிற அதே பிளேயர் தான், ஆனால் ஆண்ட்ராய்டுக்கோசரம் உருவாக்குனது. அந்த பிளேயரும் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இவன் அதை ஸ்டார்ட் பண்ண உடனே அந்த அப்ளிகேஷனும் பார்த்தீங்கன்னா அதே மதன் ரன் பண்ணுற அதே விபிஎனில் போயிட்டு அதுவும் கனெக்ட் ஆகுது. ஸோ இப்போ இந்த ரெண்டு சிஸ்டமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே விபிஎனில் கனெக்ட் ஆகிருக்கிறதுனால ரெண்டுமே வந்து கம்யூனிகேட் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா. ஸோ இப்போ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து மதன் பண்ணிவிட்டு அவன் என்ன பண்ணுறான்னா அந்த இப்போது மொபைலில் இருக்கிற பிளேலிஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா லேப்டாப்பில் இருக்கிற பிளேலிஸ்ட்டும் வந்து சிங்க் ஆகிடும் கரெக்டாக வந்து அங்கே வந்து அந்த பிளேயரில் என்ன பண்ணணுமோ அதை வந்து இவன் வந்து மொபைல்லேருந்தே வந்து கண்ட்ரோல் பண்ணிக்குவான். அந்த பிளேயரை வந்து இவன் மொபைல்லேருந்தே வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிற மாதிரி அவன் வந்து ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருக்கான். ஸோ அந்த பிளேலிஸ்ட் வந்து இங்கே காட்டுது அந்த லேப்டாப்பில் அந்த பிளேயரில் ரன் ஆகிட்டு இருக்கிற அந்த பிளேலிஸ்ட் வந்து மதனோட மொபைலில் இருக்கிற பிளேலிஸ்ட் வந்து காட்டுது. அந்த இடத்துல கரண்ட்டாக என்ன சாங் இருக்குது அப்படின்றத வந்து அந்த இது வந்து காட்டுது. ஸோ அதை வந்து மதன் வந்து என்ன பண்ணுறான்னா அந்த பிளேலிஸ்டில் வந்து வேற ஒரு அந்த கரண்ட் பிளேலிஸ்டுக்கு பதில் வேற ஒரு முக்கியமான சாங்கை வந்து ஏன்னா இங்கே வந்து ரிசப்ஷனுக்கு வந்து போகிறாங்க இல்லையா, ஒரு ஃபர்ஸ்ட் டைமாக வந்து அவங்க அங்கே அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் முன்னாடியும் வந்து அப்பியர் ஆக போகிறாங்க இல்லையா. ஸோ அதை வந்து அதுக்கு வந்து சுரேஷோட அம்மா வந்து ஃபர்ஸ்ட்டு முன்னாடி வந்து அவங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. மதன் வந்து பின்னாடி வந்துட்டு இருக்கான். ஸோ அப்போ வந்து மதன் வந்து என்ன பண்ணுறான்னா அந்த பிளேலிஸ்ட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுறான். ஸோ நார்மலாக இருக்கிற அந்த இதுக்கு பதில் வந்து ஏஆர் ரஹ்மான் வந்து சன் டிவிக்கோசரம் 1995 வந்து
பொங்கல் சிறப்பு நிகழ்ச்சிக்கு அவசரம் வந்து ஒரு 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 மியூசிக்கை வந்து அவர் போட்டிருப்பாரு. ஸோ அது வந்து ஆக்சுவலாக ஒரு நாதஸ்வரம் பேஸ் பண்ணின ஒரு மியூசிக் அது. ஸோ அந்த ஒரு மியூசிக்கை வந்து இப்போ மதன் என்ன பண்ணுறோன்னா அந்த சாங் அந்த ஒரு பர்டிகுலர் மியூசிக்கை வந்து அந்த 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 மியூசிக்கை வந்து இப்போ அவன் ப்ளே பண்ணுறான். ஸோ ஸோ அந்த மியூசிக்கை ப்ளே பண்ண உடனே வந்து என்ன ஆகுதுன்னா அந்த நாதஸ்வர மியூசிக் வந்து அந்த அந்த கன்சோலில் வந்து அந்த பிக் ஸ்க்ரீன்லாம் வந்து எல்லா இடத்துலையும் வந்து கேட்க ஆரம்பிக்குது. அந்த அந்த ஃபர்ஸ்ட் அந்த நாதஸ்வர மியூசிக் வந்த உடனே வந்து எல்லாருக்கும் வந்து அந்த இது கேட்க ஆரம்பிக்குது. ஸோ உடனே வந்து சரண் வந்து அந்த அந்த மிக்சிங் கன்சோலில் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க இல்லையா, அவனும் வந்து என்னடா இது புது மியூசிக்காக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து பிளேலிஸ்ட்டை பார்க்குறான். மதனோட அந்த மியூசிக் பிளேயரில் இருக்கிற அந்த பிளேலிஸ்ட்டை பார்க்குறான். அங்கே வந்து மதன் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கான் அப்படின்றத வந்து சரண் வந்து பார்த்து அந்த பார்த்து இது பண்ணுறான். மதன்டா வந்து இது மொபைல்லேருந்து கண்ட்ரோல் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து உணர்றான், சரண் வந்து உணர்றான். ஸோ சரண் வந்துட்டு அவனோட மிக்சிங் வேலையை வந்து அவன் கண்டினியூ பண்ணுறான். ஸோ அந்த நாதஸ்வர இசை வந்து அந்த டால்பி அட்மாஸ் ஸ்பீக்கரெல்லாம் வந்து கேட்கும் போது எல்லாரோட கவனமும் வந்து கரெக்டாக அந்த ஓஎல்இடி ஸ்க்ரீன் மேலே தான் வந்து எல்லாருக்கும் திரும்புது. ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு அற்புதமான மியூசிக் வரும்போது டக்குன்னு வந்து எல்லாரும் வந்து ஓஎல்இடி ஸ்க்ரீனை பார்க்கும்போது தீப்தியும் சுரேஷும் வந்து அழகாக வந்து அந்த மியூசிக் ஏற்ற மாதிரி அவங்க வர்ற அந்த ஒரு விஷயம் வந்து நடக்குது அந்த இடத்துல. ஸோ அவங்க அப்படியே வந்துட்டே இருக்காங்க. அந்த மியூசிக் ப்ளே ஆன உடனே அவங்க எல்லாருமே வந்து அவங்களோட ஃபோக்கஸ் வந்து இப்போ நடந்து வந்துட்டு இருக்கிற அந்த சுரேஷ் தீப்தியும் சுரேஷும் நடந்து வந்துட்டு இருக்கிறது தான் வந்து அவங்க அவங்க எல்லாரும் ஃபோக்கஸும் அவங்க அவங்க மேலே தான் இப்போ இருக்குது. அதாவது ஃபஸ்ட்டு வந்து அவங்க சுரேஷோட அம்மாவோட அவங்க நடந்து வர்றது மேலே தான் இருக்குது. அப்போ வந்து பிஜிஎம்மோட 25வது நொடியில் 25th செகண்டில் ஆரம்பிக்கிற அந்த பேஸ் மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா சுரேஷோட ஃபார்ம் ஹவுஸே வந்து ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் வந்து பரவுது. அந்த அந்த இருக்கு அந்த அட்மாஸ்பியரே அட்மாஸ்பியரே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேசிக் மியூசிக் வந்து அப்படியே வந்து ஏற்றி விடுது. அந்த 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 அவங்க வர்ற அந்த ரிசப்ஷனுக்கு வர்ற அழகை வந்து ஏற்றி விடுது. ஸோ எல்லோரும் வந்து அந்த அவங்க மணமக்கள் வர்ற அழகையும் வந்து ஏஆர்ஆர் அந்த அந்த மியூசிக்கே வந்து சேர்ந்து வந்து ரசிக்கிறாங்க. ஸோ அப்போ வந்து கார்த்திகா வந்து மதன் வந்து அவன் கையில் வந்து ஏதோ செஞ்ச பிறகு தான் வந்து இந்த மாதிரி மியூசிக் வந்து ஸ்டார்ட் பண்ணதை வந்து கார்த்திகா வந்து உணர்ந்து வந்து மதனை பார்த்து கொஞ்சம் சிரிக்கிறான். ஸோ அப்போ வந்து முன்னாடி வந்து போயிட்டு இருந்த சுரேஷ்க்கு வந்து அந்த நாதஸ்வர மியூசிக் வந்து கரெக்டாக வந்து மதன் தான் வந்து இது கச்சிதமாக வந்து அவங்க ரிசப்ஷனுக்கு வரும்போது இதை ப்ளே பண்ணணும்னு சொல்லிட்டு நினச்சி வச்சு கரெக்டாக வந்து இதை ப்ளே பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் வந்து தீப்தி கிட்ட வந்து காதோரமாக சொல்கிறான், இது வந்து மத வேலை தான், நம்ம வரும்போது கரெக்டாக அதை ப்ளே பண்ணணும்னு சொல்லிட்டு ப்ளே பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் வந்து சொல்கிறான். ஸோ அதை கேட்டுதான் தீப்தி வந்து சுரேஷோட அம்மா கிட்ட வந்து இப்போ மியூசிக் வந்து சேஞ்ச் ஆச்சு இல்லை, இது வந்து மதன் தான் மதனம் வந்து பண்ணியிருக்காரு இதை அப்படின்னு சொல்லிட்டு தீப்தி வந்து சுரேஷோட அம்மா முன்னாடி போயிட்டு இருக்கிற சுரேஷோட அம்மா கிட்ட வந்து சொல்கிறான். உடனே வந்து சுரேஷோட அம்மா வந்து மதன் எங்க இருக்கிறான்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பி பாக்குறாங்க. ஸோ மதனும் கார்த்திகாவும் வந்து பின்னாடி லாஸ்ட்ல வந்து வந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவங்க சுரேஷோட அம்மா வந்து என்ன சொல்றாங்க, முன்னாடி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கை காமிச்சு முன்னாடி வர சொல்றாங்க. ஸோ உடனே வந்து கார்த்திகாவும் மதனும் வந்து முன்னாடி வந்து கரெக்டாக அவங்க சுரேஷ்க்கும் தீப்திக்கும் முன்ன நடந்து போயிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பின்னாடி வந்து இவங்க ரெண்டு பேரும் வந்து வந்து நிற்கிறாங்க. ஸோ இது வந்து எப்படின்னா அப்படியே அந்த ஓஎல்இடி ஸ்க்ரீனில் வந்து இவங்க அவங்க ரெண்டு பேரும் முன்னாடி வந்து கரெக்டாக சுரேஷ்க்கும் தீப்திக்கும் பின்னாடி வந்து நிற்கிறத வந்து ஓஎல்இடி ஸ்க்ரீனில் வந்து அவ்வளோ சூப்பராக வந்து தெரியுது. ஸோ அப்போ அதை பார்த்த உடனே எல்லாரும் இப்போ எல்லாரோட ஃபோக்கஸும் வந்து அந்த பிக் ஸ்க்ரீனில் தானே இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற இதை பார்த்த உடனே இவங்க வந்து என்னடா இது புதுசாக இன்னொரு ஜோடி வந்து பின்னாடி நிற்கிறத பார்த்த உடனே எல்லாரும் வந்து யாரா இவங்க புதுசாக இருக்காங்க ரொம்ப அழகாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து எல்லாருமே வந்து அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் வந்து டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க யார் இவங்க அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அங்கே அந்த ரவுண்ட் டேபிள் ரிசப்ஷன் டேபிளில் உட்காந்துட்டு இருந்த கயலோட அம்மாவுக்கும் மாமாவும் வந்து கார்த்திகாவும் மதனும் வந்து பெரிய ஸ்க்ரீனில் வந்ததை பார்த்த உடனே சிரிக்கிறாங்க. ஸோ அவங்க ரெண்டு பேர் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு
அவங்க கயலோட அம்மாவும் கயலோட மாமாவும் வந்து பார்த்து சிரிக்கிறாங்க. அப்போ வந்து அந்த இடத்துல தானே வந்து மதனோட ஃபேமிலியும் உட்காந்துட்டு இருக்கு. ஸோ அங்க வந்து என்னென்ன இருக்குன்னா, அந்த டேபிள் என்னென்ன இருக்குதுன்னா, மதனோட தங்கச்சி வந்து மதனோட மதன் தங்கச்சியோட குழந்தையோட வந்து அங்க உட்காந்துட்டு இருக்கா. ஸோ அது அங்க வந்து அவங்க ரெண்டு பேரும் வந்து அவங்க பின்னாடி வந்து நிக்கிறத வந்து இவ நோட் பண்ற, மதனோட தங்கச்சி வந்து நோட் பண்றா. அவ மதனோட தங்கச்சி வந்து நோட் பண்றா, தங்கச்சியோட ஹஸ்பண்டும் வந்து நோட் பண்றாரு அந்த அந்த அவங்க ரெண்டு பேரும் வந்து நிக்கிறத, அந்த பின்னாடி வந்து நிக்கிறத. ஸோ அப்போதான் வந்து அவர் வந்து மதனோட தங்கச்சி ஹஸ்பண்ட் வந்து மதனோட தங்கச்சி கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. அந்த பொண்ணு நம்ம ரூமுக்கு வந்த பொண்ணு தானே அப்படின்னு சொல்லிட்டு மதன் தங்கச்சியோட வந்து ஹஸ்பண்ட் வந்து மதன் தங்கச்சி கிட்ட கேட்குறாங்க. அவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு மதன் தங்கச்சி வந்து சொல்றாங்க. ஸோ அப்போ மதன் தங்கச்சியோட ஹஸ்பண்ட் வந்து, உன் அண்ணன் தாடி வெட்டி திரிஞ்சிருக்கிறதுக்கு இவங்க தான் காரணமா அப்படின்னு சொல்லிட்டு அவரு வந்து கேட்குறாரு. உடனே வந்து மதன் தங்கச்சி வந்து என்ன சொல்றாங்க, நீங்க வந்து உங்க எக்ஸல பார்த்தா கூட பண்ணிப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மதன் தங்கச்சி வந்து அவங்களோட ஹஸ்பண்டை வந்து மறக்கிறாங்க. அதுக்கு வந்து அவங்க ஹஸ்பண்ட் வந்து என்ன சொல்றாங்க, அந்த பொண்ணு வந்து எக்ஸ்ல லவ்வரா இல்லாம இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் வந்து வைக்கிறாரு. உடனே வந்து மதனோட தங்கச்சி வந்து அப்பதான் வந்து அவங்களுக்கு என்ன வந்து ஸ்ட்ரைக் ஆகுது, ஒருவேளை வந்து கார்த்திகா தான் வந்து மதனோட மனசுல இருக்கிறவங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு வந்து ஒரு ஒரு சந்தேகம் வந்து கொஞ்சம் அதிகமாகுது, இன்க்ரீஸ் ஆகி இதுவாகுது. இவங்க ரெண்டு பேரும், அதாவது மதன் தங்கச்சியும் மதன் தங்கச்சியோட ஹஸ்பண்டும் வந்து பேசிட்டு இருக்கிறது வந்து அதே ஒரே டேபிள்ல தானே உட்காந்துட்டு இருக்காங்க. அங்க இருந்த மதனோட அம்மாவும் மதனோட அப்பாவும் வந்து இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறத வந்து கேக்குறாங்க. கேட்டுட்டு மதனோட அம்மா வந்து ஒண்ணுமே புரியாம மதனோட அப்பாவை வந்து பாக்குறாங்க. ஸோ மதனோட அப்பா வந்து ஒண்ணுமே பேசாம அங்க ஸ்கிரீன்ல அங்க அவங்க மதனோட அம்மாவை வந்து பார்த்துட்டு ஸ்கிரீனை பாக்குறாரு. அவன் வந்து நிக்கிறத வந்து பாக்குறாரு. ஸோ இதுதான் வந்து இந்த ஓகே. ஸோ அதே நேரத்தில் வேற ஒரு டேபிளில் வந்து அங்கே பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் அவங்க அம்மா வந்து கார்த்திக் அவங்க அப்பாவை பார்த்து கேட்குறாங்க. அவரை வந்து அதை பார்த்தோன்னே சிரிக்கிறாரு. என்ன சிரிக்கிறீங்க, அப்போ உங்களுக்கு வந்து அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருந்தால் சம்மதமா அப்படின்னு கார்த்திக் அவங்க அம்மா கேட்குறாங்க. ஏண்டி எத்தனை வாட்டி தான் நான் வந்து கார்த்திகா வீட்டிலேருந்து வேலை பார்க்க சொல்லியிருப்பேன், பொண்ணு பார்க்க வர்றவங்களுக்கு வசதியாக இருக்கணும்னு தானே வந்து அவளை வீட்டில் இருக்க சொன்னேன், அப்போல்லாம் வந்து கேட்காதவ அந்த சம்பவம் நடந்தது வந்து வீட்டில் இருந்து தான் வேலை பார்க்குறா, ஆனால் நான் பொண்ணு பார்க்க ஒருத்தனை கூட கூட்டின்னு வரல, அப்போவே உனக்கு தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகை அவங்க அப்பா வந்து சொல்கிறாரு. அதாவது இந்த பொண்ணு பார்க்கறதுக்கு சீசனில் வந்து கார்த்திகை அவங்க அப்பா வந்து வீட்டிலேருந்தே வேலை பார்த்தா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நினச்சிருக்காரு. ஆனால் அப்போலாம் பிடி கொடுக்காத கார்த்திகா வந்து மதனுக்கும் கார்த்திகை அவங்க அப்பாவுக்கும் நடந்த சண்டைக்கு அப்புறம் ஆஃபீஸுக்கே வந்து அந்த நடுவில் அந்த சிஇஓ மீட்டிங் அன்றைக்கி ஒரு நாள் தானே போனாங்க. ஸோ அதை சொல்கிறாங்க. இருந்தாலும் அவங்க வந்து ஆஃபீஸ்க்கு வந்து போகாமல் இருந்தாலும் அவங்க அப்பா வந்து இந்த இடைப்பட்ட கேப்பில் ஒருத்தரங்க கூட பொண்ணு பார்க்கறது வந்து கூட்டினு வரல. ஸோ அப்போவே வந்து கார்த்திக் அவங்க அப்பாவோட இன்டென்ஷன் என்னது அப்படின்னு உனக்கு புரியலையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை பார்த்து சொல்கிறாரு கார்த்திக் அவங்க அப்பா. ஸோ அப்புறம் ஏன் அவளை வந்து கட்டி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன்கிட்ட சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் அவங்க அம்மா கேட்குறாங்க. நீயும் புரிஞ்சிக்காமல் பேசாதடி, நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லலை. அவன் ஏற்றுக்கிட்ட மட்டும் போதுமா, அவங்க ஃபேமிலி வந்து என் பொண்ணை ஏற்றுக்காமல் போயிட்டாங்கன்னா நாம் எப்படி நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் குடும்பம் வந்து உன்னை ஏற்றுக்காமல் கஷ்டப்பட்டோமோ அப்படி தான் அவங்களும் கஷ்டப்படுவாங்க. அவனுக்கு கொடுக்கறதுல எனக்கு என்ன பிரச்சனையும் இல்லை, ஆனால் அவன் குடும்பத்தோட சம்மதத்தோடு தான் என் பொண்ணு வந்து அவனுக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து டீட்டெயிலாக திருப்பி வந்து ஒரு தேட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு கார்த்திக் அவங்க அம்மாவுக்கு. இதெல்லாம் அவனுக்கு சொல்கிறதுக்குள்ளே அவன் தான் அவசரப்பட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் அவங்க அப்பா வந்து டீட்டெயிலாக வந்து அவங்க அம்மாவுக்கு பொறுமையாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. தேவையில்லாமல் ரெண்டு பேரும் சேர்ந்து என் பொண்ணை அழைச்சிட்டீங்க அப்படின்ற மாதிரி கார்த்திக் அவங்க அம்மா வந்து கார்த்திக் அவங்க அப்பாவை பார்த்து சொல்கிறாங்க. லவ் பண்ணால் எல்லாத்தையும் படணும்டி அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் அவங்க அப்பா வந்து சிரிச்சுக்கினே சொல்கிறாரு. ஸோ இதுதான் இந்த பேராகிராஃப். நெக்ஸ்ட் பேராகிராஃப் கண்டினியூ பண்ணிட்டா நீங்கள் கண்டினியூ பண்ணுறீங்களா? பண்ணுங்க. ஓகே.
ஸோ தீப்தியும் சுரேஷும் வந்து ஸோ இந்த கான்வர்சேஷன் வந்து டேபிளில் நடந்துட்டு இருக்கு. ஸோ அந்த அதே நேரத்தில் வந்து தீப்தி சுரேஷும் வந்து ரிசப்ஷன் மேடைக்கு வந்து வராங்க. ஸோ அவங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீளமாக நின்றுட்டு இருந்த அந்த லைன்லேருந்து அப்படியே வந்து ஒரு ஒருத்தவங்களாம் வந்து அவங்க ரெண்டு பேருக்கும் வந்து கிஃப்ட் கொடுக்க வந்து ஆரம்பிக்கிறாங்க. கார்த்திகா கயல் அம்மாவை பார்த்த உடனே வந்து அங்கே போகிறாங்க. கார்த்திகா வந்து கயல் அம்மாவை பார்த்தோன்னே ஸோ கார்த்திகா வந்து தனியாக வந்து அங்கே போயிடுறாங்க. கார்த்திகா கயல் அவங்க அம்மாவை பார்க்கறதுக்கு மதன் நேராக வந்து மிக்சிங் கன்சோல் டென்ட்டுக்கு வந்து போகிறான். ஸோ இதுதான் நடக்குது. அவங்க ரெண்டு பேரும் ஸ்டேஜுக்கு போனதுக்கு மீதி இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்றது தான் சொல்கிறாங்க. நீங்கள் தானே மாற்றினது அப்படின்னு சொல்லிட்டு சரண் வந்து நம்ம மதனை பார்த்து மொபைல் பிளேலிஸ்ட்டை மாட்டினது அப்படி நீங்கள் தானே மாற்றினீங்க அப்படின்ற மாதிரி வந்து சரண் வந்து கேட்குறான். உங்கள் பென்ட்ரைவில் நீங்கள் கொடுக்கலனாலும் நான் திருடிட்டு போக போகிறேன். உங்கள் பிஜிஎம் செலெக்ஷன் எல்லாமே வந்து டாப் கிளாசிக் ப்ரோ, டாப் கிளாஸ் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து அதுவும் கல்யாணம் பண்ணிக்க போகிற மாப்பிள்ளையும் பொண்ணும் நடந்து வரும்போது அந்த வந்த அந்த மியூசிக் அட்மாஸ்பியரை வந்து தூக்கி விட்டுருச்சு ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக வந்து சரண் வந்து சொல்கிறான். எல்லோரும் ஓஎல்இ ஸ்க்ரீனை பார்த்துருந்தாங்க, நீங்களும் உங்கள் எக்ஸோ ஸ்க்ரீனு வரும்போது எல்லாலேயே நம்ப முடியல, இவ்வளவு நேரம் என் கூட இருந்தவராக இப்படி இருக்காருன்னு ஆச்சரியமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். உங்கள் ரெண்டு பேருக்கும் பயங்கர கெமிஸ்ட்ரி ப்ரோ, நான் மட்டும் இல்லை உங்கள் ஸ்க்ரீனில் பார்த்த எல்லாரும் அப்படி தான் வந்து சொல்லுவாங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சரண் வந்து மதனை பார்த்து திருப்பி வந்து சொல்கிறான். மதன் வந்து அதை வெக்கத்தோடு அப்படியே வந்து அப்படியே சிரிக்கிறாரு. ஸோ கார்த்தியோட பேரண்ட்ஸ் வந்து அவன் சுரேஷ்க்கும் தீப்திக்கும் வந்து கிஃப்ட் கொடுக்கலான்னு சொல்லிட்டு மேடைக்கு வராங்க. ஆனால் வந்து கார்த்திகா இன்னும் வந்து மேடைக்கு வந்து போகல. வாங்க சார், எங்கள் கார்த்திகா கூட வரல அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் வந்து கேட்குறான் கார்த்திகா அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட. இல்லை, அவள் கயல் அம்மா கிட்ட பேசிக்கிட்டு இருக்காப்பா. எனிவே கங்க்ராட்ஸ் தம்பி, வாழ்த்துக்கள் தீப்தி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்கும் வந்து கார்த்திகா அவங்க அப்பா வந்து வாழ்த்து வந்து சொல்கிறாரு. ஸோ அவங்க வாழ்த்து சொல்லிட்டு அப்படியே கையில் கொண்டு வந்த அப்படியே கிஃப்ட்டை வந்து சுரேஷும் தீப்திக்கும் கையில் கொடுக்குறாங்க. அவங்க கொடுப்பதை வந்து அவங்க கொடுக்குறத பார்த்த மதனும் வந்து சரணும் மிக்சிங் கன்சோல்லேருந்து பார்க்குறாங்க. இவங்க ரெண்டு பேரும் அதை அவங்க கொடுக்குறத வந்து கவனிக்கிறாங்க. அந்த சம்பவம் நடந்து முடிஞ்சு இப்போ தான் வந்து கார்த்திகா அவங்க அப்பாவை வந்து மதன் வந்து பார்க்குறான். ஸோ அதனால் அவன் மனசுக்குள்ளே இருந்த அந்த குற்ற உணர்ச்சி திருப்பி வந்து தலை தூக்குது, அதாவது மேலே எட்டி பார்க்குது. அன்னைக்கு பாத்ரூம்ல உட்காந்து அழுதது அதெல்லாம் வந்து அப்படியே லைட்டாக மேலே வருது. ஸோ கொஞ்சம் நிமிஷம் கழித்து வந்து பார்த்தோன்னா மதனோட தங்கச்சி வந்து மதன் தங்கச்சி அப்புறம் அவங்க தங்கச்சி வீட்டுக்காரு அப்புறம் அவங்க பேரண்ட்ஸு எல்லோரும் வந்து மேடைக்கு போகிறாங்க. டே மருமகனே, நல்லா தூங்கினியா? எங்கே உங்கள் மாமனை மேடைக்கு கூட்டிகிட்டு வரலையா அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் வந்து மதன் அவங்க தங்கச்சியை அப்படியே பார்த்து கொஞ்சிக்கிட்டே வந்து அவங்க இருக்க அவங்களை கேட்குறாங்க. அவன் இங்கே தான் எங்கேயோ இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இங்கே தான் எங்கேயோ இருப்பான் அப்படின்ற மாதிரி மதன் அவங்க தங்கச்சியும் வந்து ரிப்ளை பண்ணுறாங்க. ரொம்ப தேங்க்ஸ்ப்பா கல்யாணத்துக்கு வந்தது, எங்கே நீங்கள் யாரும் வராமல் மதனை மட்டும் அனுப்பி வச்சுருவீங்களோன்னு பயந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சுரேஷ் வந்து மதனோட அவங்க அப்பாவை பார்த்து சொல்கிறான். என் பொண்ணு கல்யாணத்துக்கு நீங்கள் குடும்பத்தோடு வரும்போது நாங்கள் வராமல் போயிடுவோம்மா, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துக்கள் அம்மா தீப் வாழ்த்துக்கள்னு சொல்கிறான். அப்புறம் அவங்க அப்பா சொல்கிறாரு, அதாவது மதனோட அப்பா வந்து சுரேஷை பார்த்து சொல்கிறாரு, அம்மா தீப்தி இனிமேல் உன் அம்மாவை மட்டும் பார்த்துக்காம மாமியாரையும் அம்மா மாதிரி பார்த்துக்கோமா அப்படின்னு வந்து மதனோட அவங்க அப்பா வந்து தீப்தியை பார்த்து சொல்கிறாங்க. இவ்வளோ நாள் அவர் பார்த்துக்காமலாம் இருந்தா, சுரேஷோட அம்மாவுக்கு எதுனாலும் எது ஒன்றுனாலும் வந்து அவ தானே முதல்ல போய் நின்னா அப்படின்னு சொல்லிட்டு மதன் அவங்க அம்மா வந்து மதன் அவங்க அப்பாக்களை வந்து தீப்தியை பற்றி பெருமையாக சொல்கிறாங்க. ஸோ அது கேட்ட உடனே தீப்தி வந்து அழகாக வந்து அப்படியே வைக்கப்படுறாங்க. ஸோ இதுதான் இந்த பாராகிராஃப். ஓகே, ஸோ இந்த பார்ட்டை வந்து இதோட நிறுத்துகிறோம். ஸோ அடுத்த பார்ட் வந்து நாளைக்கு வந்து கண்டினியூ பண்ணுவோம், அடுத்த ரீடிங் வந்து கண்டினியூ பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து நம்ம ரிவ்யூவுக்கு போவோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கூட பிரேம் வந்து இணைஞ்சிருக்காரு, பிரேம் அவரோட ரிவ்யூ வந்து ஃபர்ஸ்ட் கேட்போம். பிரேம் பிரதர், உங்க வாய்ஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஸ்டோரி நல்லா இருந்து ப்ரோ, நரேட் பண்ணது சூப்பர். ஓகே, கேக்குது சொல்லுங்க. இப்போ அந்த ஸ்டோரி வந்து உங்களுக்கு எப்படி, எந்த இடம்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு? அந்த யூஎஸ்பியில் வந்து ஓஎஸ் கனெக்ட் பண்ணி பண்ணாங்கல்ல,
லினக்ஸ் லைவ் யூஎஸ்பி. ஆமா ஆமா ஆமா, அதெல்லாம் ஒரு புதுசா இருந்துச்சு கேக்குது. ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர். ஓகே சோ ஓகே, ஸோ பிரேமோட ரிவ்யூ வந்து கேட்டிருக்கோம். இப்போ அடுத்து வந்து நம்ம மார்ட்டினோட ரிவ்யூ வந்து கேட்போம். மார்ட்டின் வந்து இணைஞ்சிருக்காரு. ஓகே மார்ட்டின் ப்ரோ, உங்களோட ரிவ்யூ வந்து சொல்லுங்கள். தேங்க்ஸ் மோகன். இது வந்து ஆக்சுவலாக முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னன்னா, இதில் நம்ம மதனுக்கு வந்து இந்த டியூஸ்டே ப்ராப்ளம் இருக்கிறது இது இன்னைக்கு தான் இந்த சாப்டர்ல தெரிய வருது நினைக்கிறேன் இல்லைங்களா? ஆமா ஆமா கரெக்ட். அவங்க தங்கச்சி தான் வந்து மதனுக்கு வந்து டியூஸ்டே ப்ராப்ளம் இருக்குன்றதை வந்து ரிவீல் பண்ணுவாங்க. ஒருவேளை நான் நினைக்கிறேன் மதன் வந்து கொஞ்சம் இன்ட்ரோவர்ட் ஆனதுக்கு அதுவும் காரணமா இருக்கலாம் சொல்ல அப்படின்னு நினைக்கிறேன் நானு. அப்புறம் வந்து இந்த நாவலில் வந்து மியூசிக்கெல்லாம் வந்து நிறையா யூஸ் பண்ணியிருக்காங்க. நல்லா ஒரு மியூசிக் சென்ஸ் ரொம்ப எனக்கு பிடிச்ச விஷயம் வந்து எந்தெந்த சாங் வந்து நான் கேட்டு என்ஜாய் பண்ணணும் அதெல்லாம் வந்து கரெக்டான சிச்சுவேஷனில் யூஸ் பண்ணுறாங்க. அது வந்து ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். அப்புறம் வந்து டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா ஹோம் என்டர்டெயின்மெண்ட்லையும் லினக்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முன்னாடி சாப்டர்ல காமிச்சிருப்பாங்க. இப்போ எப்படி இந்த ஒய்ஃபை எப்படி ஷேர் பண்ணுறது, க்ரோம் காஸ்ட் பண்ணுறது அதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. இதில் வந்து இந்த அப்ளிகேஷன் ஒன்று அதில் ஏகப்பட்ட விஷயம் பண்ணுறாங்க. இந்த வாய்ஸ் சர்ச் பண்ணுறது, சிந்த் வீடியோ, கரோக்கி, லிரிக்ஸு, அப்புறம் மொபைலும் கூட இதை கண்ட்ரோல் பண்ணுவார். ஆமாம். ஸோ அதனால் ரொம்ப சூப்பரான ஒரு ஒரு விசுடேஷன் சூப்பராக இருந்தது அது. அதுக்கப்புறம் அவ்வளோதான், இந்த மூணு பாயிண்ட் தான் சொல்லணும்னு. ரொம்ப நல்ல சாப்டர், சூப்பர். ஓகே ஓகே. ஸோ என்னோட ரிவ்யூ வந்து, ஸோ அந்த வழக்கம் போல அந்த இப்போ பேசாமலேயே வந்து அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் இருக்கிற அந்த லவ்வை வந்து இந்த சாப்டரில் அழகாக வந்து எக்ஸ்போஸ் பண்ணிகிட்டே வருவாங்க. அதாவது கார்த்திகா வந்து என்னதான் வந்து மதன் கூட பேசாம இருந்தாலும் அவன் வந்து அந்த கன்சோல் பின்னாடி வந்து உட்காந்துட்டு இருக்கும்போது அவனை பார்த்த உடனே வந்து அவனை வந்து கொஞ்ச நேரம் வந்து பாக்குறது, அதே மாதிரி மதன் வந்து கார்த்திகா வந்து முன்னாடி வந்து நிற்கும் போதும் அவன் வந்து எழுந்து நின்று கார்த்திகா வந்து பார்த்துட்டு இருந்து. ஸோ இவங்க ரெண்டு பேரையும் பார்த்துட்டு சரண் வந்து கலாய்க்கிறது, இவங்க ரெண்டு பேரும் மதனை வந்து கலாய்க்கிறது. ஸோ அந்த இடம்லாம் வந்து ரொம்ப காமெடியாக போச்சு. ஸோ இப்போ இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சரண் வந்து கார்த்திகா வந்து மதனோட எக்ஸில் வர்றது அப்படின்ற மாதிரி தான் வந்து மதனை வச்சுக்கிட்டு ஓட்டிகிட்டு இருப்பான். ஸோ அந்த ஒரு விஷயமும் வந்து ரொம்ப காமெடியாக வந்து போயிட்டு இருந்தா. அதுவும் அது மட்டும் இல்லாமல் நான் ஸோ முக்கியமாக வந்து மதனோட தங்கச்சி கேரக்டரும் வந்து இந்த ஆக்சுவலாக இந்த சாப்டரில் மட்டும்தான் வந்து மதனோட தங்கச்சி கேரக்டர் வந்து இன்ட்ரடியூஸ் ஆவாங்க. இப்போ இந்த சாப்டர்லேருந்து தான் வந்து வருவாங்க. ஆனாலும் ஒரு முக்கியமான பார்ட் வந்து அவங்க பிளே பண்ணுவாங்க. அதாவது மதனோட அப்பாவுக்கும் மதனுக்கும் நடுவில் என்ன பிரச்சனை நடந்துச்சு அப்படின்றத வந்து அவங்க சொல்கிறதும், மெயினாக வந்து மதன் தங்கச்சிக்கும் சுரேஷுக்கும் வந்து எந்த அளவுக்கு வந்து அவங்க ரெண்டு பேரும் அண்ணன் உண்மையான ஒரு அண்ணன் தங்கச்சி மாதிரி ரெண்டு பேரும் பேசிக்கிறது, ரெண்டு பேரும் பழகிறதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக வந்து இதில் காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு விஷயம். ஸோ அதே மாதிரி நம்ம அந்த அந்த ஒரு அந்த சிச்சுவேஷன், அதாவது அந்த பர்டிகுலர் சிச்சுவேஷன் என்னன்னா, அந்த ரிசப்ஷனுக்கு அவங்க ரெண்டு பேரும் நான் வரும்போது அந்த ஹோல் அட்மாஸ்பியரே வந்து மதன் வந்து அவனோட மொபைல் மூலமா மாத்துவான் இல்லையா. ஸோ அந்த சாங்கை போட்டு பர்டிகுலராக அந்த ஒரு சாங், அந்த ஏஆர் ரஹ்மானோட இது வந்து ஆக்சுவலாக வந்து ரொம்ப அண்டர் ரேட்டட் சாங்கு. நீங்கள் ஏஆர் ரஹ்மான் மியூசிக் எதில் ஒன்றாலே கேளுங்க, யாருமே வந்து இந்த ஒரு சாங்கை வந்து யாரும் வந்து அந்த அளவுக்கு வந்து பாப்புலர் பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் ஒன் ஆஃப் த பெஸ்ட் சாங் ஏஆர் ரஹ்மான் கிட்ட இருந்து வந்த அந்த ஒரு சாங் அது. அது அது ஆக்சுவலாக வந்து சாங்கு கிடையாது, அது ஒரு மியூசிக். நீங்கள் யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த இது கிடைக்கும். அதாவது பொங்கல் 1995 பொங்கல் சன் டிவி ஏஆர் ரஹ்மான்னு சொல்லிட்டு போட்டு சர்ச் பண்ணிங்கனாவே இந்த சாங் வந்து வரும். அது அவ்வளோ நல்லா இருக்கும் அது இதில் கேட்குறதுக்கு. ஸோ அந்த சாங்கை வந்து இந்த இடத்துல பர்டிகுலராக யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஐ மீன் ஆர்த்தர் வந்து இந்த இடத்துல, அதுவும் வந்து இந்த சுச்சுவேஷனுக்கு
வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வச்சு அந்த ஹோல் அட்மாஸ்பியரே வந்து தூக்கி விடுற மாதிரி வந்து அவரை வந்து அந்த எழுதியிருப்பாரு அந்த விஷயத்த. ஸோ அந்த இடம்லாம் வந்து ரொம்ப நல்லா ரொம்ப ரசிச்சு வந்து படித்த விஷயம் இந்த பார்க்கில். ஸோ இதுதான் வந்து என்னோட ரிவ்யூ. ஸோ அடுத்து நம்ம பரமேஸ்வர். ஓகே, ஸோ வழக்கம் போல் டெக்னிக்கல் கான்டென்ட்லாம் எப்பவுமே டாப் கிளாஸில் தான் இருக்கும். அதே மாதிரி தமிழ் சினிமா ரெஃபரன்ஸ் அண்ட் தமிழ் மியூசிக் சினிமா மியூசிக் ரெஃபரன்ஸும் வந்து இப்போ ஃபேண்டாஸ்டிக்காக தான் இருக்கும். ஸோ மோகன் சொன்ன மாதிரி இந்த சாப்டர்லாம் வந்து மதனோட தங்கச்சியோட கேரக்டர் கொஞ்சம் இன்டெப்த்தாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ அவங்க என்னென்ன ரோல்லாம் ப்ளே பண்ணாங்க, அவங்களுக்கும் வந்து இருக்கிற கேரக்டர்ஸுக்கும் எந்த மாதிரி ஒரு டைனமிக்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து அற்புதமாக இருக்கும். இது எல்லாத்தையும் விட மதன் தங்கச்சிக்கும் அவங்க வீட்டுக்காருக்கும் ஒரு பயங்கரமான கெமிஸ்ட்ரி போகும். ஸோ ஒரே ஒரு பேராகிராஃபில் தான் வந்திருக்கும், வந்தாலும் லைக் வந்த அந்த ஷார்ட் பீரியட்லேயே வந்து அவங்க ரெண்டு பேரோட டைனமிக்ஸும் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ப்ளஸ் இன்னொரு ரெண்டு டியோ வந்து இன்னும் ரெண்டு டியோ இருக்குது இதே சாப்டரில். அந்த ரெண்டு டியூவும் பயங்கர பர்ஃபெக்ட். ஒன்று வந்து கார்த்தி, அவங்க அப்பா அவங்க அம்மா. ஸோ அவங்களுக்குள்ள அந்த இன்னைக்கும் வந்து அந்த சண்டை போட்டுக்கிறது, அந்த சின்ன சின்னதாக செல்லம்மா சண்டை போட்டுக்கிறது, அந்த விஷயங்கள்லாம் நல்லா அழகாக தெரியும். இன்னும் தான் கார்த்தி அவங்க அம்மாவுக்கு முன்னாடியே தெரிஞ்சாலும் அவங்க செல்லம்மா லைக் திருப்பி கேட்பாங்க, அப்போ ஏன் அந்த மாதிரி பண்ணீங்க, இந்த மாதிரி பண்ணீங்கன்னு. அது அதுக்கெலாம் வந்து அவங்க அப்பா வந்து திருப்பி கரெக்டாக கவுண்டர்லாம் கொடுப்பாரு, லவ்னு வந்துச்சுன்னா எல்லாம் பட்டுதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஃபன்னான டியோ இருக்குது. இது எல்லாத்தையும் விட லைக் ஃபஸ்ட்டு ஆஃப்டர் லாங் டைம் ஐ திங்க் மதனும் சுரேஷும் தான் வந்து ரொம்ப க்ளோஸு, மதன் உதய் அண்ணா ரொம்ப க்ளோஸு. அதை தவிர்த்து மதன் வந்து வேறு யாருக்குள்ளேயும் ரொம்ப க்ளோஸாக இருந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ அடுத்து வந்து க்ளோஸாக இருக்க ஒரே ஆள் வந்து நம்ம சரண் தான். ஸோ இது வந்து என்ன தான் ஒரே ஒரு நாளில் வந்து மீட் பண்ண ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும், ஸோ இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்லாம் எல்லாருக்குமே இருக்கும். லைக் ரொம்ப ஒரு நாள் தான் யூஸ் பண்ணியிருப்போம், உங்கள் வீட்டுக்கு வந்த ஃபோட்டோகிராஃபர் இல்லை வீடியோகிராஃபர் அவங்க கூட பயங்கர ஜெல் ஆகிடுவீங்க. ஸோ அந்த மாதிரி வந்து மதனம் வந்து இந்த ஆடியோ என்ஜினியர், அதாவது ஆடியோ என்ஜினியரில் நம்ம ஸ்கூல் பையன் சரண் கூட வந்து பயங்கர ஒரு இதுவாகிடுவான். ஸோ சரணம் வந்து ஸ்கூல் பையன் பண்ணுற சேட்டை எல்லாத்தையும் இவரும் வந்து திருப்பி பண்ணுவார். ஸோ அந்த ஒரு டைனமிக்ஸ் வந்து வழக்கம் போல் அற்புதமாக இருக்கும். ஸோ ரிசப்ஷன் வந்து இனிதே தொடங்குச்சு, ஸோ எல்லாரும் கிஃப்ட் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ என்னென்னலாம் நடக்குது அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். அருபாய். ஸோ இன்னைக்கு இந்த பார்ட்டை வந்து நம்ம முடிச்சுப்போம். அடுத்து பார்ட்டை வந்து அடுத்த ரீடிங்கில் வந்து நம்ம தொடர்வோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.